రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుపవ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశికపదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం త్రయ్యంతదేశికయతీంద్రసఠారిమూర్తిం గోపాలదేశికశిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివినాసధ్వాంతతిగ్మాం సుజాలే నిరవధి కరుణాబ్ధౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమ భక్తిః శ్రీనిధౌ వెంకటేశే. ரெண்டு ஆச்சரியமான திருநாமங்களை பற்றி போன தடவை நம்ம கடைசியில பார்த்தோம். 770வது திருநாமம் 771வது திருநாமம் மாதவாத்மக பூஜார்த்த சுபாஷித விதான விதே ஹம்ச சந்தேச விவருத்த பகவத் பிரேம கல்லஜா அப்படின்னு. மாதவாத்மகன் அப்படின்னா மாதவங்கிற ராஜாவுடைய புத்திரன். அவன் சுவாமி தேசியன் கிட்ட நல்ல வார்த்தைகளை எல்லாம் தனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்க அவனுக்காக சுபாஷித நீதி அப்படின்னு சாதிச்சார். சுபாஷிதம் அப்படின்னா நல்ல வார்த்தை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஹம்ச சந்தேசம் விவருத்தா பகவத் பிரீதி கல்ல ஜஹா அப்படின்னு ஹம்ச சந்தேசம் அப்படின்னு ஒரு சின்ன காவியம். அதனால எம்பெருமானுடைய பிரேமத்தை, ஸ்ரீராமருடைய பிரேமத்தை, சிறந்த பிரேமத்தை அருளி செய்தவர். சீதாதேவி விஷயமாக பகவானுக்கு இருந்த பிரேமத்தை அவர் அருளி செய்தவர் அப்படின்னு அர்த்தம். ஆக ரெண்டு கிரந்தத்தை பத்தி இந்த ரெண்டு திருநாமங்கள் இருக்கு. அதுல இந்த சுபாஷித நிதி அப்படிங்கிற கிரந்தத்தை பத்தி முதல்ல பார்க்கலாம். 144 ஸ்லோகங்கள், நீதி ஸ்லோகங்கள், சின்ன சின்னதான ஸ்லோகங்கள். ஆனால் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்குமே நிறைய அர்த்தம் உண்டு. சில ஸ்லோகங்களுக்கெல்லாம் 10 அர்த்தம் கூட இருக்கு. அப்படி பல அர்த்தங்கள்லாம் செறிந்து இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு கிரந்தம் இந்த சுபாஷித நீதி என்பது. சம்ஸ்கிருத பாஷையில இருக்கிறபடினால அந்த பல அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சம்ஸ்கிருதத்துல நல்ல பரிச்சயம் இருந்தால்தான் தெரிஞ்சுக்க முடியும். இதாக்கா பெரிய அளவில் அதுல ரசம் இருக்காது. சம்ஸ்கிருதத்தை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இதுல ரசம் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்கும். இதுக்கு நிறைய சுவாமிகள்லாம் வியாக்கியானம் சாதிச்சிருக்கான். அவளுடைய புத்தியை வச்சு, அதாவது நல்ல சிறந்த புத்தி இருந்தால்தான் இதுக்கு வியாக்கியானம் பண்ண முடியும். இந்த 10 அர்த்தம் இருக்குன்னா 10 அர்த்தத்தையும் சொல்ல தெரிஞ்சிருக்கான். அப்படியாக பட்டப்பா சுவாமி அப்படிங்கிற சுவாமி, கோபாலாச்சாரிய சுவாமின்னு இருக்கார், நம்ம உத்தவர் சுவாமி, இந்த மாதிரி சுவாமிகள்லாம் இதுக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார் இந்த சுபாஷித நீதிக்கு. மொத்தம் 12 பத்தி இதுல இருக்கு. ஒரு ஒரு பத்திலையும் 12 ஸ்லோகம். ஆக 144 ஸ்லோகம் அப்படி இருக்கக்கூடிய கிரந்தம் இது. பத்தினா ஒரு அத்தியாயம் மாதிரி தனியா பிரிச்சிருக்க. சுபாஷிதம்னா நீதி அப்படின்னு அர்த்தம். நீதி ஸ்லோகங்கள் எல்லாமே உதாரணமா வதானிய பத்தி, வதானியனா தானம் பண்றவன், அவனை பத்தியான பத்தி வதானிய பத்தி. சமச்சித்த பத்தி அப்படின்னா சமச்சித்தமா, அதாவது சமமா யாரு மனசோட வச்சுருக்காளோ வேண்டுதல் வேண்டாம் எல்லாம் இல்லாமல், அது சமச்சித்த பத்தி. சதாசிரித பத்தி நல்லவர்களை ஆசிரியிருக்கிறது. துஷ்டர்களுக்காக அப்படியும் ரெண்டு விதமா பிரிச்சிருக்க சுவாமி வந்து. எது கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக துஷ்டர்களை பற்றியும் சதசத் விவேகம் அப்படின்னு சத்து எது அசத் எது அப்படின்னு ரெண்டும் தெரிஞ்சுக்கலாம். அதனால துஷ்டர்களை பற்றியும் இருக்கு, அப்புறம் நல்லவர்களை பற்றியும் இருக்கு. இவர்களை பற்றி 5, அவர்களை பற்றி 5. இந்த கவித்துவத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கவிதையை பற்றி 2. இப்படியாக மொத்தம் 12 பத்தி இருக்கு. ஒன்னொன்னுலயும் 12 ஸ்லோகம். ஆக 144 ஸ்லோகம். கடைசியில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. சைஷா சுபாஷிதானாம் மாலா மகனீய வர்ண விருத்த குணா பாவுக சங்கியா ரூடா பிரிய பத்தி பூஷிதா ஜெயதி அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே 2 அர்த்தம் வருது. तीरे మన శ్లోకం ఇది సైషా సుభాషితానాం మాల இந்த சுபாஷிதங்களுடைய மாலையாக ஏன்னா அடுத்தடுத்த ஸ்லோகம் இருக்கு அப்படின்னா சுபாஷித மாலா அப்படின்னு பேர் வைக்கலாம். அப்படிப்பட்ட இது மகனீய வர்ண விருத்த குணா நல்ல வர்ணம் விருத்தம் குணம் எல்லாம் கலந்துருக்கு. வர்ண அக்ஷரங்கள் நல்ல நல்ல அக்ஷரங்கள்லாம் சேர்த்து நல்ல பதங்கள் எல்லாம் சேர்த்து இருக்கு. விருத்தம் அப்படின்னா ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய ஒரு சந்தஸ் இருக்கோ இல்லையோ சொல்லக்கூடிய ஒரு சங்கீத ஒலி மாதிரி இருக்கும் இல்லையோ அது. குணம் அப்படின்னா அந்த ஸ்லோகத்துக்கு காவியத்துக்கு இருக்க வேண்டிய ஓஜஸ் முதலான குணங்கள் இதெல்லாம் இதுல கலந்துருக்கு. மகனீயமான வர்ண விருத்த குண எல்லாம் கலந்துருக்கு. பாவுக சங்க்யாரூடா பாவுக்கான்னா ரசிகால் ரசிகாருடைய புத்தியில இது ஆரூடா ரசிகார்கள்னா இதை ரசிச்சு பார்க்கும்படியா இருக்கு என்ன அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பாவுக சங்கியானா பாவகங்கிற எண்ணிக்கை சம்ஸ்கிருதத்துல இந்த கடபடியாதி சங்கியான்னு ஒரு கணக்குண்டு எண்ணிக்கையை சொல்லுச்ச அந்த கணக்குடி பார்த்தா பாவகம்னா 144 அப்படின்னு வருது. 144 ஸ்லோகம்னு அர்த்தம். பிரிய பத்தி பூஷிதா பூஷிதா ஜெயதி இந்த சுபாடிதா நீதி அப்படிங்கிற இதானது பிரிய பத்தி பூஷிதா பிரிய நல்லா அழகான பிரியங்களான பத்திகளோடு கூடியதாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். 12 பத்தி இருக்குன்னு அர்த்தம். இந்த கடப்பையாதி சங்கின்னு நம்பரை சொல்ற வரிசைப்படி பார்த்தா பிரியம்னா 12 இருக்கு. அதனால அதாவது எண்ணிக்கையை சொல்றதுக்கு ஒரு தனி வழிமுறை வச்சிருக்கா சம்ஸ்கிருதத்தில் எழுத்துக்களை கொண்டு எண்ணிக்கையை சொல்றதுன்னு அதுக்கு கடப்பையாதி சங்கியான் பெயர். அது மாதிரி பார்த்தா பிரியம்னா 12 ஆக 12 பத்தியோடு இருக்கு. அப்படி இந்த சுபாஷித நீதி அப்படிங்கிறது ஒரு மாலை மாதிரி நல்ல வர்ண விருத்த குணங்களோடு கூட இப்படி இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தையே இன்னொரு அர்த்தம் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உள்ள அர்த்தம் என்ன இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா மாலா சுபாஷிதானா மாலானா இது ஒரு நல்ல மாலை நம்ம கழுத்துல போட்டுக்கக்கூடிய ரத்ன மாலை மாதிரி ஒரு மாலை இது சுபாஷிதானா நல்ல வண்ணம் எல்லாரும் போற்றக்கூடிய ரத்னங்களுடைய மாலை அப்படின்னு அர்த்தம். உயர்ந்து உயர்ந்த ரத்னமா சேர்த்து வச்சு இருக்கக்கூடிய ஒரு மாலை அப்படின்னு அர்த்தம். மகனீய வர்ண விருத்த குணா எப்படி அந்த சுபாஷித நீதிங்கிற புஸ்தகத்துல வர்ணம் விருத்தம் குணங்கள்லாம் சிறந்திருக்கோ அந்த மாதிரி இதுலயும் வர்ணம் விருத்தம் குணங்கள்லாம் இருக்கு. இத வர்ணம்னா நல்ல நிறங்கள்லாம் இருக்கு. விருத்தம் அப்படின்னா நல்ல ஆகாரத்துல அதாவது அதுல இருக்கக்கூடிய ரத்னங்கள்லாம் வட்ட வடிவுல இருந்து அதுக்கு விருத்தம்னு பெயர். நல்ல வட்டமாக அழகா இருக்கு. குணா அப்படின்னா இது நல்ல குணங்களோடு கூடியிருக்கு. நல்ல ரத்னங்களா இருந்தா நல்ல குணம் என்னன்னு கேட்டா க்ஷேமத்தை கொடுக்கணும் ரத்னத்தை தோஷம் எல்லாம் இல்லாம இருக்கணும். இப்படி வர்ண விருத்த குணம் எல்லாமே இதுலயும் கலந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். பாவுக சங்கியாரூடா பாவுக்கான்னா யார் ரசிக்காலோ யார் இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு அதை நினைக்கிறாளோ அவ வந்து தன் மனசுல இதையே நினைச்சுட்டு இருக்காளாம் இந்த மாலை எப்படியாவது வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு. பிரிய பத்தி பூஷிதா அவருடைய பத்தி நல்லா இருக்கு. பத்தினா கோர்வைன்னு அர்த்தம். ஒரு ரத்னங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு கோர்க்கும் போது அப்போ ஒண்ணு பின்னாடி ஒண்ணு கேட்கணும் மேலே 2 வடமா 3 வடமா அப்படிலாம் சேர்த்து வச்சு அழகாக கோர்க்கப்பட்டிருக்கு. கோணமான இல்லாமல் நல்லா நேர்த்தியாக கோர்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மாலையானது ஜெயதி அப்படின்னு அர்த்தம். அதனால மாலை அப்படின்னு வச்சு பார்த்தா இந்த அர்த்தம் கிடைக்கும். சுபாஷித நீதியின் புஸ்தகம் வச்சு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் முன்னாடியே பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் கூட பல அர்த்தம் சொல்லலாம். வியாக்கியானங்கள் அழகா சொல்ற ஒரு ஸ்திரீ அப்படின்னு வச்சுன்னு கூட அர்த்தம் சொல்லலாம். சுபாஷிதானாம் மாலா அப்படின்னா ஒரு ஸ்திரியை குறிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். மகனீய வர்ண விருத்த குணம் நல்ல வர்ணம் விருத்தம் குணம் இருக்கான் அவளுக்கு. நல்ல வர்ணம்னா நல்ல நிறத்தோட இருக்கான்னு அர்த்தம். நல்ல விருத்தம்னா நல்ல நடத்தையோட இருக்கான்னு அர்த்தம். நல்ல குணம் அப்படின்னா நற்குணங்கள்லாம் அவளுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணு சிரேஷ்டமா இருக்காள். பாவுக சங்கியாரூடா ரசிகர்களா இருக்கிறவா அவ மனசுல வெளியே நினைச்சு இருக்கலாம் இந்த பெண் நமக்கு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. பிரிய பத்தி பூஷிதா ஆனால் பிரியமானவன் யாரோ அவனோடு கூட இவ சேர்ந்து இருப்பாள் அப்படின்னு அர்த்தம். ஜெயதி நல்லா சிறந்து இருப்பாள் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக இது ஒரு அர்த்தம் சொல்லலாம் போல இருக்கு. இந்த மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். கடைசியில சொல்ற சுவாமி தேசியன் முடிவுரையாக சொன்ன ஸ்லோகத்திலேயே கூட ஒரு 2-3 அர்த்தம் வரும்படியாக இருக்கு. இந்த ஸ்லோகம் வந்து தேசியன் பண்ணலாம் அப்படிங்கறதுல சில பேருக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா மொத்தம் 144 ஸ்லோகம் இது. இப்ப சொன்ன ஸ்லோகம் கடைசியா 145வது ஸ்லோகம் இது. முடிவுரையா வந்த ஸ்லோகம் இது. தேசியன் பண்ணது இல்லைன்னு சில பேர் சொல்றா. தேசியன் தான் பண்ணது அப்படின்னு சில பேர் சொல்றா. ஆனால் சுபாவிக்கு நீங்கள் ஸ்லோகம் மாதிரியே அழகா இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது. இதே எந்த தேதி எடுத்தாலும் எந்த ஸ்லோகம் எடுத்தாலும் அதுக்கு இதே மாதிரி பல அர்த்தங்கள்லாம் சொல்லலாம் அப்படிங்கும்படியாக திறந்து இருக்கக்கூடிய ஒரு காவியம் இது. இன்னொரு உதாரணம் நாம பார்த்தோம்னா மகாபுருஷ பத்தியில ஒரு ஸ்லோகம் மகாபுருஷர்களை பத்தி சொல்றது. அனந்த க்யாதி சம்பன்ன சுத்த சஸ்வசதீபல தக்தே பகுமுகம் போகம் ஸ்ருதி ஸ்ருதி திருஷ்டி ஸ்திராசய அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஸ்லோகம். அனந்த க்யாதி சம்பன்ன நிறைய புகழோடு கூடியவன், சுத்த சத்வஹா நல்ல சத்துவகுணம் உடையவன், சதீபலஹா ஞான பலம் உடையவன் அதாவது நல்ல அறிவாளி அப்படியா இருக்கிறவன், ஸ்ருதி திருஷ்டிஹி ஸ்ருதினா வேதம் வேதத்தையே கண்ணாக கொண்டவனாக அதாவது வேதம் வழியாக சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சின்றவன், ஸ்திராசயா ஸ்திரமான ஆசையம் உடையவன் அதாவது சத்விஷயத்துல ஸ்திரமான புத்தி உடையவன் அவன், தத்தே பகுமுகம் போகம் பலவிதமான போகத்தை அவன் தெரிகிறான். இந்த குணங்கள்லாம் இருந்ததுன்னா சுத்த சத்தனா இருந்தான்னா நல்ல ஞான பலத்தோடு இருந்தான்னா வேதத்தினாலே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடியவனா இருந்தான்னா ஸ்திரமான புத்தியோட அவன் இருக்கவனா இருந்தான்னா அவன் பல விதமான போகங்களை பெறுவான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். மகாபுருஷர்கள்லாம் இப்படி சிறந்து இருக்கிறார்கள், வேதத்தையே கண்ணா வச்சுருந்துதான் ஸ்திரமான எண்ணத்தோடு இருக்கா, இன்னைக்கு ஒன்றும் நாளைக்கு ஒன்றும் அப்படின்லாம் சொல்லாமல் தர்மத்துல ஸ்திரமான புத்தியோடு இருக்காள், சுத்த சத்துவம் அப்படின்னா சத்துவகுணம் ஓங்கி இருக்காள் அப்படின்னு மகாபுருஷாலை பத்தி சொல்ற ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு அர்த்தம் பார்த்தோம்னா மேலோட்டமா பார்த்தாலும் இன்னொரு அர்த்தம் அழகா தெரியுது. அனந்த க்யாதி சம்பன்னா அப்படின்னா அனந்தங்கிற ஆதிசேஷனை பத்தி சொல்றது இந்த ஸ்லோகம். அனந்த க்யாதி அனந்தன் அப்படிங்கிற புகழ் பெற்று இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அவர், சுத்த சத்வஹா அவர் சுத்த சத்துவமானவர். ஏன்னா சீதிகண்ட லோகத்துல இருக்கிறபடினால சுத்த சத்துவமான திருமேனி நித்திய சூரியா இருக்கார், அதனால சுத்த சத்துவமான திருமேனி இருக்கு. சுத்த சத்வஹா சதீபலஹா அது மாத்திரம் இல்லாமல் ஞானம் பலம் இதெல்லாம் இருக்கு அவருக்கு, ஞான பலங்கள் இவருக்கு விஜான பலைக தாமணி அப்படின்னு ஞானமும் பலமும் இவருக்கு இருக்கு அப்படின்னு ஆனந்தாஸ் சொந்தத்துல பிரசித்தம். இந்த ரெண்டும் அவருக்கு ரொம்ப பிரசித்தம், சர்வஜா இருக்கா நல்ல பலத்தோடு இருக்கா. ஸ்ருதி திருஷ்டி ஸ்ருதி திருஷ்டினா ஸ்ருதினா காதுன்னு அர்த்தம், முன்னாடி வேதம்னு அர்த்தம் பார்த்தோம். ஸ்ருதினா காது திருஷ்டினா கண்ணு அதாவது காதே கண்ணா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது சர்ப்பங்களுக்கெல்லாம் காதுன்னு தனியா கிடையாது, கண்ணு உண்டு, அந்த கண்ணு வழியாவே அது கேட்கவும் முடியும், அந்த பூமியோட சேர்ந்து எதுவோ அதை கேட்க முடியும் அதுக்கு, அதனால வேற தனியா காது கிடையாது அப்படிங்கிறபடியாக சுருதி திருஷ்டின்னு பெயர். ஸ்திராசயா ஸ்திரானா பூமி, அந்த ஸ்திராசயா அப்படின்னா பூமியில இருக்கக்கூடியது, சர்ப்பங்கள்னா பூமியில தான் அதுக்கு சயனம் அப்படின்னு அர்த்தங்களுக்கு புட்டு பெட்டியில் அதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு அர்த்தம். தத்தே பகுமுகம் போகம் பலவிதமான போகத்தை பெறுகிறது. இங்க போகம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா சர்ப்பத்தினுடைய படத்துக்கு போகம் அப்படின்னு பெயர், சர்ப்பத்துக்கு போகி அப்படின்னு பெயர். அதனால அனந்தன் அப்படிங்கிற பகுமுகம் போகம் அப்படின்னா பலவிதமான போகம் அப்படின்னா 1000 தடவை அவருக்கு இருக்கு அப்படின்னால பகுமுகமான போகத்தோடு அவர் இருக்கார் அப்படின்னு அனந்தனை பற்றி ஆதிசேஷனை பற்றியாகவும் இந்த ஸ்லோகம் சொல்றதா மேலோட்டமா பார்த்தாலே நல்லா தெரியுது. அதான் ரெண்டு அர்த்தம், மகாபுருஷாலையும் பற்றி சொல்றது, அனந்தன் அப்படின்னு அவரை பற்றியும் சொல்றது அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் அது சுவாமி தேசியனுடைய திருத்தகப்பரார் அனந்த சூரி அப்படிங்கிறவர் அவரை பத்தியும் சொல்றதா இருக்கு. அனந்த சூரி சூனவே அப்படின்னு தான் தேசியங்களை சொல்றோம். அவரை பத்தி சொல்லும் போது அனந்த க்யாதி சம்பன்னா அனந்தன் அப்படிங்கிற திருநாமத்துல பிரசித்தமா இருக்கக்கூடியவர், சுத்த சத்வஹா நல்ல சத்துவகுணம் உடையவர் அதாவது ரஜோகுணம் சமகுணம் தான் கலக்காமல் பரம சாத்விகராக இருக்கக்கூடியவர், சதீபலஹா ஞானம்ங்கிற பலம் உடையவர். ஞானம் பலம் ரெண்டும் உடையவர் முன்னாடி அர்த்தம் பார்த்தோம். ஞானம் தான் இவருக்கு பலமா, இவர் எப்படி மகாபுருஷர் ஆனார் அப்படின்னா நல்ல ஞானம் இருக்கு. நானா சித்தாந்த நீதி ஸ்ரவ விமலதியா அனந்த சூரிய தனூஜா அப்படின்னு தேசியம் தன்னை சொல்லிக்கிறார். தன்னுடைய தோப்பார் அனந்த சூரிய எப்படின்னு கேட்டா பல சித்தாந்தங்களுடைய நயங்கள் எல்லாம் தெரிஞ்சு அதுல சுத்தமான ஞானம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் ஸ்ருதி திருஷ்டி శృతి దృష్టి స్థిరాశయ అది ఉన్న விஷயம். ஸ்ருதி திருஷ்டினா சர்ப்பம் ஆதிசேஷன், அவருடைய சிராசயா அப்படின்னா அந்த திரியங்கர மலை, திரியங்கர மலைக்கு சேஷாதிரின் பெயர். ஆதிசேஷனே சர்ப்பமாக இருக்காராம். அதனால அதுல போய் இவர் சைனிச்சில் வந்து அதன் பயனாக இவருக்கு சாமி தேசியன் அவதாரம் பண்ணார். திரியங்கர மலையான் வந்து அனந்தரை கூட்டு இந்த மலையில் வந்து ஒரு நாள் தங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலையில் வந்து தங்கி இருக்க அன்னைக்கு ராத்திரி சொப்னம் தான் சுவாமி தேசியன் அவதார சூச்சகமாக இருந்தது அப்படின்னு சரித்திரம் இருக்கு. அதனால ஸ்ருதி திருஷ்டி ஸ்திராசயா சேஷாத்ரிங்கிற இடத்துல போய் சயனத்தில் இருந்தவர். தத்தே பகுமுகம் போகம், அதனால பல விதமான போகத்தை பெற்றவர் அப்படின்னா சுவாமி தேசிகனா அவதாரம் பண்ண வச்சவர் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தன்னுடைய தாற்பனார் பத்தியே அந்த ஸ்லோகம் அப்படி குறிப்பாக இருக்கு. இதே மாதிரி பாதுகா சேஷத்துக்கு கூட ஒரு ஸ்லோகம் இருக்கான். சிருஷ்டாம் பூமாவன் அந்தேன அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு உத்தம சாதிச்சிருங்க. ஆஹா, அப்படி ஒரு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், எம்பெருமான ஒரு அர்த்தம். அனந்தாதி சம்பன்னா, அனந்தன் அப்படின்னா எம்பெருமான பேர். சத்தியம் ஞானமா அந்தம் பிரம்மான்னு வேற சொல்றது. அதனால அனந்தம்னா அந்தம் இல்லாதவன்னு அர்த்தம் மாத்திரம் இல்லை. அனந்தன் கூட பெருமாளுடைய திருநாமமே ஆக்சுவலா. அனந்தன் கோவிந்தன்னா பெருமாளுடைய திருநாமம். அதனால அந்த திருநாமத்தில் பிரசித்தமா இருக்கிறவன். சுத்தசத்வா சுத்தமா திருமேனி இருக்கு அப்படின்னா சுத்தசத்வா. சத்தி பலஹா ஞான விஜானம் ஞானம் பலம் இதெல்லாம் எம்பெருமானுடைய சத்குணங்கள்ல முக்கியமானது. அதனால நல்ல அனந்த கல்யாண குணமுடையவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்ருதி திருஷ்டி இப்படி வேதத்தினாலதான் அவனை அவன் பார்க்க முடியும் அப்படிங்கிறபடினால ஸ்ருதியினாலே அவனுக்கு திருஷ்டி இருக்கு, அவனை தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு அர்த்தம். சிராசயா அப்படின்னா ஸ்திரமான இடமுடையவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சீரீகுண்ட லோகத்துல ஸ்திரமாக வாசம் பண்றவன் அர்த்தம் சொல்லலாம், இல்ல ஹிருதயத்துல சிர ஆசையா அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். தத்தே பகுமுகம் போகம், பலவிதமான போகம் அவனுக்கு இருக்கு. அளவிட முடியாத ஒரு ஆனந்தம் பிரம்மத்துக்கு இருக்கு. அது 100 100 100 கூட்டிட்டு போய் தைத்திரியத்துல கடைசியில பிரம்மத்துடைய போகத்தை நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொல்றது. அப்படி பரமானந்தம் நிரம்பியவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்லி பார்த்தா அனந்தன் சொல்லக்கூடிய எம்பெருமானை பத்தி இந்த ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய இருக்கு. அப்போ இந்த அனந்த கியாதி சம்பன்னா அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்லோகம் இருக்கு, இதுக்கே பலவித அர்த்தங்கள் இருக்கு. இது மாதிரி எல்லா ஸ்லோகம் எந்த ஸ்லோகம் எடுத்தாலும் அதுக்கு அநேக அர்த்தங்கள்லாம் இருக்கு. நம்ம இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம். 144 ஸ்லோகத்திலையும் இந்த மாதிரி அழகா அர்த்தம் இருக்கு. சுபாரச நீதி இதை பற்றியாக கிரந்தங்களும் நிறையா இப்போ வந்திருக்கு. அதே மாதிரி இதை பற்றி உபன்யாசங்களும் வந்திருக்கு. உங்களுக்கு புரியும்படியாக சுலபமா இருக்கக்கூடிய 2-3 ஸ்லோகம் மாத்திரம் சொல்றேன். சுவாமி தேசிகனுடைய கவிதா சாத்துரியத்தை நாம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கா வதான்ய பத்தி இது ஒண்ணு. 10வது பத்தி வதான்யன்னா தானம் பண்றோம்னு அர்த்தம். வள்ளல் ஆபிமுக்கிய தசா மாத்ரா ஆதர்சைவ சஜ்ஜனஹ சீக்கிரம் ரத்தம ரத்தம் ச கிருண்ணாதி ஸ்வப்ரசாததஹ அப்படின்னு ஸ்லோகம். சஜ்ஜனஹா நல்லவன் இருக்கான் இல்லையோ, நிறைய கொடுக்கிறவன் அவன். ஆபிமுக்கிய தசா மாத்திராது எதிர்க்க வந்திருக்கிறவன் நேரம் வந்து நின்றான் அப்படிங்கிறத பார்த்தாலே போறோம், உடனே கொடுத்துருவான். அவன் வந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். அவன் வந்து அழணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். கெஞ்சி கேட்டுக்கணும் காலில் விழணும் அப்படின்னா நினைக்க மாட்டான். எதிர்க்க அப்படி இவன் தானம் கொடுக்கறதுக்கு ஏற்றதான ஒரு பாத்திரம் ஒன்று எதிர்க்க வந்திருக்கு அப்படின்னா அவன் எதிர்க்க வந்திருக்காங்கிறத பார்த்தாலே என் பைசா எடுத்து கொடுத்துருவான். ஆபிமுக்கிய தசா மாத்திரார் எதிரே நிற்பது மாத்திரத்தையும் வச்சு கொண்டு சீக்கிரம் உடனே கிருண்ணாதி அவனை ஏற்றுப்பான். சுப்பிரசாததாக தான் அனுகிரம் பண்ணி அவனை ஏற்றுப்பான். ரத்தம் அரக்தஞ்ச அவன் ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாட்டாலும் இவன் அவனை ஏற்றுவான். அவன் அப்படி சந்தேகத்தோட இவர் சேர்த்து கூட்டுப்பாரா மாட்டாரா அப்படின்னு இருக்கச்ச கூட அவன் இவனை ஏற்றுண்டு இவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். இப்படி வதானியர்கள் தானம் பண்றவர்கள்லாம் யோசிக்க மாட்டான். இவன் ரத்தனா, இவன் நம்ம கிட்ட ஆசையோடு இருப்பானா, இல்ல நம்மளை உதறி தள்ளிட்டு போவானா, நம்மளை வெய்வானா, இவனுக்கு கொடுத்தா என்ன பலன் அப்படிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டான். எவனோ ஒருத்தன் எதிர்க்க வந்திருக்கான்னு தெரிஞ்சாலே அவன் வந்து கொடுக்கறதுக்கான பாத்திரம் தெரிஞ்சா உடனே அவனுக்கு எடுத்து கொடுத்துருவாள் அப்படின்னு அவளுடைய பெருமையை சொல்ற ஸ்லோகம். இதுல ஆதரிச இவ அப்படின்றது கண்ணாடி போல அப்படின்றது. அப்ப கண்ணாடின்னு ஒரு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு வரணும். கண்ணாடி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டான்னா ஆபிமுக்கிய தசா மாத்திராது எதிர்க்கவே ஒருத்தன் நின்றாலே போடும் அவனை ஏற்றுக்கும். எப்படி இந்த வெள்ளலாவன் எதிர்க்க வந்தாலும் அவனை ஏத்துக்கிறானோ அது மாதிரி கண்ணாடி எதிர்க்க போய் ஒருத்தர் நின்றாலே போறோம் அவனோட கண்ணாடி ஏத்துன்றோம். அப்படின்னா அவன் ஒருவர்த்த தங்கிட்டு வச்சுட்டு காமிக்கும் அப்படின்னு அர்த்தம். பிரசாதத்தா அவன் தன்னுடைய பிரசாதத்தாலே அனுகிரகத்தாலே ஏற்றுப்பான். கண்ணாடிக்கு இங்க பிரசாதம்னா தூய்மையா இருக்கு, சுத்தமா இருக்கிறபடினால, கண்ணாடி அழுக்கெல்லாம் இல்லாம சுத்தமா இருக்கிறபடினால்தான் நம்ம முகத்தை காமிக்கிறது. ரத்தம் அரத்தஞ்ச சிவப்பா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் அப்படியே காமிக்கும். அப்படியே ரத்தன சிவப்பா இருக்கான், அரத்தெல்லாம் சிவப்பு இல்லாம கருப்பா இருக்கான்னு வச்சுக்கோம். எப்படி இருந்தாலும் கண்ணாடியா தான் அவனை ஏற்றுவோம். நீ கருப்பா இருந்தா நான் காமிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாது, சீக்கிரம் உடனே காமிக்கும், சமயம் எடுத்துக்காது. அதனால இந்த ஆதர்சம் எப்படி எதிர்த்தாலே போறோம் அவன் அப்படியே ஏற்றுக்கிறதோ அந்த மாதிரி மகா புருஷர்கள்லாம் எதில் போய் வந்து நின்றாலே போறோம் உடனே அவளை ஏற்றுவாள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கூட இதுக்கு சொல்லலாம். பகவானை கூட ஆபிமுக்கிய தசா மாத்திராது, இதற்கு போய் பகவான் கிட்ட போய் நின்றாலே போறோம் ஆனா பகவானுடைய ஏற்றுக்கிறான் அப்படின்னு நம்ம கிட்ட வந்திருக்கானே அப்படின்னு நினைச்சுட்டு உடனே அவனை பகவான் வந்து தன்னுடைய பக்தனாக அவனை சீகரிச்சுக்கிறானாம். சீக்கிரம் சொப்பிரசாததா அவன் அனுகிரகம் பண்ணி அவனுக்கு ஞானத்தை கோயிலுக்கு போக கத்தா போறோம். கோயிலுக்கு போய் வந்து நின்றாலே நம்ம இடத்துக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறபடினால அபிமுக்கியத்தை வச்சுட்டு அவன் ஏற்றுக்கிறான். அபிமுக பாவ சம்பத் அபிஷம் பவினாம் பவினாம் கொச்சித் உபலட்சிதா கொச்சித் அபங்குற போடுக்குதிங்கிற தயாசத்துல ஆபிமுக்கியங்கிறது சம்பத்து, ஒரு பெரிய ஐஸ்வர்யம் அப்படிங்கிற நமக்கு இருக்கக்கூடிய செல்வம் என்ன கேட்டா அபிமுக்கியம். ஆபிமுக்கியம் அப்படின்னா என்ன கேட்டானா பெருமாள் இருக்கிற பக்கமா பார்த்து நாம திரும்பி அந்த பக்கம் போனோம் இல்லையோ, எதிர்பக்கம் போலையோ இல்லையோ, அதே பகவான் தான் நினைச்சிட்டு இருக்கானா நான் நீ இருக்கிற பக்கமே தலை எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் போகாமல் அவன் இருக்கிற பக்கத்துக்கு கோயிலுக்கு போறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க முடியோ, அதுவே பெரிய ஐஸ்வர்யம், அதுவே பகவானுக்கு போகும். அது அபிமுக பாவ சம்பத்து அப்படிங்கிற இதை யாருக்கு இருக்கானோ சரி இங்க வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு பகவான் வந்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பான். அவன் ரத்தம் அரத்தம் அவன் பெரிய அளவுல பக்தனா இருந்தாலும் இல்லாட்டாலும் அவன் கோயிலுக்கு வந்திருக்கிறான்ங்கிற காரணத்தினாலேயே பகவான் அவன் தன்னுடைய அனுகிரகத்தினால அவனை ஏற்றுப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஞானத்தை எல்லாம் மெதுவாக கொடுப்பான் அப்படின்னு பகவத் விஷயமாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லலாம். சஜ்ஜனர்கள் எப்படியோ அந்த மாதிரியாக பகவானும் இருக்கான், நல்லவா மாதிரி பகவான் இருக்கான் அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் ஆதர்ஷ தர்ஷனா கண், ஆதர்ஷனா கண்ணாடி, தர்ஷன்னா அமாவாசைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. தர்ஷ ஸ்ராத்தம்னு சொல்றோம் இல்லையா அமாவாசையா, இந்த அமாவாசையானது என்ன பண்ணோம்னா ரத்தம் அரக்தம் அப்படி, ரத்தம் அப்படின்னா கிரகணம் இருந்தாலும் சரி, அரக்தம் அப்படின்னா ராகுனுடைய கிரகணம் சூரிய கிரகணம் இருந்தாலும் சரி சூரிய கிரகணம் இல்லாட்டாலும் சரி அபிமுக்கிய தசா மாத்திராது அப்படின்னா எதிர்க்க வந்திருக்கான் சூரியன் வந்து அந்த திசையில முன்னாடி வந்திருக்கான் அப்படின்னு இருக்கிறத வச்சுட்டு இந்த அமாவாசையானது அந்த சூரியனை ஏற்றுக்கிறது என்ன அர்த்தம். அதனால அம்மா அது மாதிரி பௌர்ணமின்னு வச்சு கூட ஒரு அர்த்தம் உண்டு. இப்படியாக பலவிதமான அர்த்தத்தை தெரிவிப்பதாக இந்த ஸ்லோகம் ஆபிமுக்கிய தசா மாத்திரம். இதுல கண்ணாடிக்கும் சஜ்ஜனங்களுக்கும் பகவானுக்கும் சொன்னது ரொம்ப அழகான விஷயம். பும்ச கசித் ஆஸ்தானே விஜேந்திர சூரி சேவிதே குணவத்பக்ஷபாதேபி மத்தியே திஷ்டதிவான பிருத்தே. ஒரு திஜன் ஒருத்தன், திஜன்னா பிராமணன் அர்த்தம், ஒரு பிராமணன் ஒருத்தன் நிறைய மகான்கள்லாம் கூடி இருக்கிற ஒரு இடத்துக்கு போறான். குணவத் பக்ஷபாதேபி நல்லா படிச்சிருக்கான், அவன் நல்ல குணமுள்ளவாள் கிட்ட அவனுக்கு பக்ஷபாதம், அவள் தான் அவனுக்கு பிடிக்கும். ஆனா சபையில அவனை மத்தியஸ்தனா இருக்க வச்சா அவன் மத்தியஸ்தனா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சமச்சித்த பத்தி மகான்கள்லாம் எல்லாரையும் சமமா பாக்குறாள் அப்படின்னு அர்த்தம். அதனால இவனை போய் பக்ஷபாதம் இருந்தா கூட இவனை மத்தியஸ்தனா இருக்கு சொன்னான்னா சபையில போய் மத்தியஸ்தமா இருக்கான் மாண்டபுக்கு. இவன் அந்தந்த பிரமாணங்கள்லாம் ஆராய்ந்து இவன் வந்து பதில் சொல்றவனா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசிகனே மத்தியஸ்தனா இருந்திருக்கேன். ஒரு தடவை சபையில ஒரு அத்வைதிக்கும் ஒரு துவைதிக்கும் ஒரு வாக்குவாதம் வரைச்ச இவரை கூட்டு மத்தியஸ்தனா இருக்க வச்சார் அப்படின்னு ஐதிஹ்யம் இருக்கு. அதாவது பும்சகஸ்தி தாஸ்தானி ஒரு நல்ல ராஜாவுடைய சபையில நல்லா படிச்சவனா இருந்தா பிராமணனா இருக்கவனா இருந்தா அவன் வந்து அவனுக்குன்னு ஒரு பக்ஷபாதம் இருந்தா கூட அவனுக்குன்னு மதம் இருந்தா கூட அவன் மத்தியஸ்தனா இருப்பான் அப்படின்னு அர்த்தம். மத்தியஸ்த காரியத்தை நன்னா செய்வான் என்ன அர்த்தம். சமச்சித்தால பத்தி சொல்லிச்சு இப்படி சொல்ற. இதுக்கே பல அர்த்தம் இருக்கு. திஜன் அப்படின்னா ரெண்டு ஜென்மம் எடுத்தவன் அர்த்தம். அது பிராமணன். பிராமணனுக்கு 2 ஜென்மம் சொல்லியிருக்கு. முதல்ல பிறக்கச்ச ஒரு ஜென்மம், அப்புறம் உபநயமாச்சு இன்னொரு ஜென்மம். உபநயமாச்சு காயத்ரி உபநயம் அதெல்லாம் 6 அப்படின்னா அடுத்த ஜென்மம் எடுக்கிறான் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி திஜன்னா பக்ஷின்னு ஒரு அர்த்தம். ஏன்னா பக்ஷிக்கும் 2 ஜென்மம் உண்டு. முதல்ல முட்டைக்குள்ள ஒரு ஜென்மம், அப்புறம் முட்டையிலேருந்து வெளியில அடிச்ச ஒரு ஜென்மம் அப்படின்னு 2 ஜென்மம் இருக்க விட. அதனால பக்ஷிக்கும் திஜன் பெயர். அப்ப திஜேந்திரா அப்படின்னா பக்ஷிராஜன் அப்படின்னு அர்த்தம். அந்த பக்ஷிராஜன் என்ன பண்றார், பும்சக்கசிஜி தாஸ்தானே, ஒரு ராஜாவுடைய ஆஸ்தானம் மாதிரி எல்லா லோகத்துக்கும் ராஜாவா இருக்கக்கூடிய எந்திரமாவுடைய திவ்ய ஆஸ்தானத்துல பக்ஷிராஜன் கருத்மான் இருக்கார். குணவத் பக்ஷபாதேவி, இவருக்கு குணமுள்ள பக்ஷம் இருக்கு. பக்ஷம்னா சிறதுன்னு அர்த்தம். நல்லா பறந்து போகக்கூடிய சிறகுகள்லாம் இவருக்கு மொத்தம் இருந்து அழகா பறந்து போனா கூட பத்ஜே திஷ்டதி மானவ இருக்கு. மத்தியத்தில் நிற்கிறார். சீதை மட்டத்தில் பெருமாள் சன்னதிக்கு நேர எதிர நட்ட நடுவில் கை கூப்பிண்டு சன்னத்தமாக தயாராக இருப்பாராம். அவர் எல்லாரும் கோஷ்டியா ஓரமா நிற்பார். ஆனா குருத்வான் மாத்திரம் பெருமாளுக்கு நேர இருக்கார். அப்படி பெருமாளுக்கு நேர அவர் இருந்துட்டு இருக்கார். உபஸ்திதம் தேன புரோகருத்மதா அப்படிங்கிறார். எப்பவும் சித்தமா இருப்பாராம். பெருமாள் எப்போ கூட்டாலும் உடனே போகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி குருத்வானை பத்தி இந்த ஸ்லோகம். இன்னொரு ஸ்லோகம், இன்னொரு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கே பல அர்த்தம் சொல்லலாம். திஜேந்திரா அப்படின்னா பக்ஷிராஜன் அர்த்தம். அது சம்பாதி அப்படிங்கிறவர். ராமாயணத்துல சம்பாதி இருக்காரு இல்லையோ, அவர் பக்ஷிராஜனா இருந்தார். கழுகு அரசனுக்கு, கழுகுகளுக்கெல்லாம் ராஜாவா இருந்தார். அவர் குணவத் பக்ஷபாதேவி, நல்ல குணமுடைய பக்ஷம், சிறகுகள்லாம் அவருக்கு கீழ் விழுந்துச்சு. ஒரு சமயம் சம்பாதி ஜடாயும் அவன் ஆகாசத்துல பறந்து போச்ச. போட்டி போட்டு யாரும் உசுர பறக்கிறான்னு போச்ச. சூரியன் கிட்ட வரைக்கும் போயிட்டான். அப்போ அந்த ஜடாயுவை காப்பாற்றணுங்கிறதுக்காக இவர் தன்னுடைய சிறகை விரிச்சார். அந்த சிறகுக்கு அவன் இருக்கட்டும்னு. ஆனா இவர் சிறகு எரிஞ்சு போயிருக்கு. ஆனா நல்ல பெருமை வாய்ந்து இவருடைய சிறகானது கீழ் விழுந்துது. இந்தா கூட மத்திய திஷ்டதி மானம் இருக்கு. இவர் இந்தா கூட பூமியில வந்து ஒரு பர்வதத்துல வந்து இருந்தார். அங்கேயே இருக்கார். மானம் இருக்கு அப்படின்னா பிரமாணத்தை தெரிவிக்கிறாராம். அவர் அங்கிருந்தே பாக்குறாராம். அவர் தான் அங்கிருந்து பார்த்து சீதாதேவி லங்கையில் இருக்கார் அப்படிங்கறத அனுமானங்கள சொன்னவர் அவர் தான். ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்து, ஒரு மலை மேல ஒரு மரம், அந்த மரத்து மேல ஏறி உட்காந்து அங்கிருந்து பாக்குறார். சீதாதேவியை அசோகோணத்தில் இருக்கிறது தெரியுது. அதனால அனுமான் கிட்ட சொல்றாரு, அங்க லங்கையில் சீதாதேவி இருக்கார், நீங்களாம் அங்க போங்க. ஏன்னா இவெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறார். அப்போ அவள் சொல்லி அனுப்புறதே இவர் தான். அதனால அப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணவர் அப்படின்னு சம்பாதியை பற்றி சொல்றது. இல்ல ஜடாயு பற்றி சொல்றதாகவும் வச்சுக்கலாம். ஜடாயுவும் பக்ஷராஜனா இருந்தார். அவரும் குணவத் பக்ஷபாதேவி அப்படின்னு, அவருக்கும் நல்ல பட்சம் இருக்கு. அவருக்கு சிறகு ஒண்ணு இருக்கு. அந்த சிறகு, 2 சிறகு இருக்கு. அந்த சிறை என்ன சிறகுனால ராவனோட சண்டை போட்டாராம். ராவன் அதால் போட்டு அடின்னு அடிச்சாராம். அவன் தேரெல்லாம் கீழே ஒடிச்சு, அவனுடைய கொடியெல்லாம் எடுத்து, அவனுடைய சாரதியெல்லாம் கொண்டு, அவனுடைய குதிரையெல்லாம் ஒழிச்சு, அவனுடைய அஸ்திரத்தை எல்லாம் எடுத்து அவனை ஒண்ணும் இல்லாத பண்ணிட்டார். அப்ப ராவணன் வந்து இவருடைய ஒரு கத்தியை எடுத்தான். அந்த கத்தியை எடுத்து இவன் கையை வெட்டி இவருடைய சிறகு 2த்தையும் வெட்டிட்டான். அது திவ்யமான கத்தி அது. அதனால குணவத்தான பட்சங்கள்லாம் போடுத்து இவருக்கு. இருந்தா கூட மத்திய திஷ்டதி மானம் இருக்கு. இருந்தா கூட தன்னுடைய உயிரை தெரிச்சுன்னு அப்படியே நடுவே அவர் காட்டு வந்தா ஸ்ரீராமன் வந்தா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சீதா தேவியை ராவணன் அபகரிச்சுன்னு போயிட்டான் சொல்லணுங்கிறதுக்காக உயிரை பிரிச்சுன்னு நின்றுருந்தார் அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த சமச்சித்த பத்தின சம்பாதி ஜடாயு குருத்மான் இவான்னு சொல்றதாகவும், இன்னும் அது தவிர முக்கியமாக சமச்சித்தர்களான மகான்களை பற்றி சொல்றதாகவும் இந்த ஸ்லோகம். இப்படியாக இன்னொரு சந்திரன் ஒரு அர்த்தம், இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்ற, பல அர்த்தம் சொல்ற. சந்திரனும் 2 இடத்துல பிறந்தவர். அத்ரி மகரிஷிக்கு பிறந்தவன், அதுக்கப்புறம் வந்து சமுத்திரத்துல கடையும் போது வந்தவர் அப்படின்னு 2 இருக்கு. இப்படியாக எந்த ஸ்லோகம் எடுத்தாலும் அநேக அர்த்தம் சொல்லும்படியாக, அதே சமயம் சுபாஷிதமாக சொல்லும்படியாக. சுபாஷிதம்னா நமக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அதுல அதனுடைய தமிழ்நாடு சொல்லும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒரு நீதி இல்லை, ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் 10 நீதி கிடைக்கும் அப்படிங்குவார். இது மாதிரி 10 நியாயங்கள், 10 நீதிகள் நமக்கு கிடைக்கும்படியாக இந்த சுபாஷித நீதியை அருளி செய்தார். சம்ஸ்கிருத பாஷையில சுபாஷிதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சகஜம். லட்சக்கணக்கில் சுபாஷிதங்கள் இருக்கு. சுபாஷிதம்னா நல்வார்த்தை அப்படின்னு அர்த்தம். அது சோகமா அவெல்லாம் சொல்லுவா. அது அப்படி ஒரு புஸ்தகத்துல இருக்கணும் அப்படின்னு இல்லை. அங்கங்க சுவாமி தேசியன் கூட பாதுகாசத்துல சுபாஷித பத்ததின்னு ஒரு பத்ததி எழுதுங்க. சுபாஷிதங்கள் 10 சேர்த்து வச்சு பாதுகை பத்தி இருக்கும். சுபாஷிதமாகவும் நல்வார்த்தையாகவும் இருக்கும். நமக்கும் ஹிதத்துவ உபதேசம் பண்ற மாதிரியும் இருக்கும். அப்படி ஆய்வு செய்திருக்க. அப்படியாக இந்த கிரந்தம் உத்தமமான கிரந்தமாக இருக்கு. சுபாஷித நீதி அப்படிங்கிற கிரந்தம். அடுத்த இரண்டாவது கிரந்தம் தான் இந்த திருநாமத்தில் நாம பார்த்தோம் ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிறது. அது ஆச்சரியமான கிரந்தம், கண்ட காவியம் அப்படின்வா, அதாவது சின்ன காவியம். இது ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிறது சந்தேச காவியம், தூது விடக்கூடிய காவியம். காளிதாசன் மேகதூதம் அப்படின்னு ஒரு காவியம் எழுதினா அது ரொம்ப பிரசித்தம். ஒரு யக்ஷன் ஒருத்தன் யக்ஷிக்கு மேகத்தை தூது விடுவான். யக்ஷனும் யக்ஷியும் பிரிஞ்சு இருக்கா, அந்த பிரிவு தாங்க முடியாமல் ஒரு யக்ஷன் ஒருத்தன் யக்ஷிக்கு யாரை தூது அனுப்பலாம் பார்க்கும்போது ஆகாசத்துல மேகம் போயிருந்தது. அந்த மேகம் பேசுமா பேசாதா அப்படிங்கிறத அவன் நினைச்சு பார்க்கல, ஏன்னா நினைச்சு பார்க்கற நிலவையில இல்லை அவன். அதனால அந்த மேகத்தையே பார்த்து மேகங்களே நீங்கள் தூது போங்கள் அப்படின்னு சொல்லி மேகத்தை தூது அனுப்புறான். அந்த மேகத்தோட என்ன சொன்னான் அப்படிங்கிறதான் காவியம். அது ரொம்ப ஆச்சரியமான காவியம். அது சம்ஸ்கிருதத்துல மாத்திரம் இல்லாமல் பல பாஷைகள்ல ரொம்ப பிரசித்தமான ஒரு மேகதூதம் அப்படிங்கிறது பிரசித்தமான ஒரு காவியம். அதை வச்சிருந்த சுவாமி தேசிகன் அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதே மெட்டில், அதாவது அதே விருத்தத்துல பண்ண கிரந்தம் தான் இந்த ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிறது. இது சுவாமி தேசிகன் வந்து சாதாரணமா இதெல்லாம் பண்ண மாட்டாரு. இது சிங்கார காவியம். இது மேகதூதத்துல மொத்தமும் சிங்காரம் சுட்டும், ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு பதத்திலையும் அதுல சிங்காரம் இருக்கும். சுவாமி தேசிகன் பகவத் விஷயமாவே சொல்றபடினால அவர் ஸ்ரீராமன் விஷயமாக சொல்றார். பெருமாள் பிராட்டிக்காக தூது அனுப்புறார், ஹம்சத்தை தூது அனுப்புறார் அப்படின்னு. கூடவே நமக்கும் பல விஷயங்கள்லாம் சொல்றார். வேதாந்த விஷயங்கள் எல்லாமும் நமக்கு தெரியும்படியாக நிறைய திவ்ய தேசங்கள் வர்ணனம் எல்லாம் இருக்கும்படியாக, அதாவது காளிதாசன் வேகத்துக்கு போகும்போது எந்தெந்த வழியா போகணும் அப்படின்னு வழியை சொல்லும் போது அங்க பல வர்ணனைகள் எல்லாம் பண்றான். உஜ்ஜயினி நகர வர்ணனை இதெல்லாம். அதாவது சுவாமி தேசிகன் இந்த ஹம்சத்தை பெருமாள் தூது விடும்போது நீ இந்த ஊர் வழியா போகணும் அப்படின்னா, எந்த ஊர் அப்படின்னா திருமலை, காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம் அப்படின்னு அந்த திவ்ய தேசங்களே எல்லாம் சொல்லி அதையெல்லாம் அப்படியே மங்களாஸ்திரம் பண்றபடியாக இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான கிரந்தம் இது ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிறது. வம்சே ஜாத சவிதுகே மானயன் மானுஷத்வம் தேவ ஸ்ரீமான் ஜனகதனயான் வேஷனே ஜாகரூகா பிரத்யாயாதே பவனதனயே நிச்சிதார்த்த சகாமி அல்பாகாராம் கதமபி நிஷாம் ஆவிபாதம் விசேஷே. இது முதல் ஸ்லோகம். வம்சே ஜாத சவிதுரனகே, சூரியனுடைய வம்சத்துல பெருமாள் அவதாரம் பண்ணவர் ஸ்ரீராமன். மானயன் மானுஷத்வம், மனுஷனாக அவதாரம் பண்ணார். தேவ ஸ்ரீமான் ஜனகதனயான் வேஷனே ஜாகரூகா. ஜனகதனயா அப்படின்னா ஜானகி தேவி. அந்த ஜானகியை தேடி, ஜானகியை ராவணன் அபகரிச்சுன்னு போன படம், ஜானகியை தேடின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கார். பிரத்யாயாத்தே பவனதனையே, ஹனுமான் நங்கைக்கு போய் அவரை பார்த்துட்டு திரும்பி விசேஷம் சொன்னாராம். சீதாஜி அங்க இருக்காரு அப்படின்னா அதை கேட்ட மாத்திரத்திலேயே அவருக்கு சீதாஜியை உடனே பார்க்கணும்னு ஆசை. நிச்சிதா சகாமி, உடனே நிச்சிதா, உடனே போய் சீதாஜியை பார்க்கணும். ஆனா இப்ப பார்க்க முடியாது, ரொம்ப தூரத்துல இருக்க, பக்கத்துல இருந்தா பரவாயில்ல. ஆனா காமி, ஆனா இவருக்கு அந்த காமத்தை அடக்க முடியல. கல்பாகாராம் கதமபிஷாம், அன்னைக்கு ராத்திரி, அன்னைக்கு இந்த விஷயத்த அவர் கேள்விப்பட்டார். அன்னைக்கு ராத்திரி ஒரு நாள் ராத்திரி அப்படிங்கிறது ஒரு கல்பம் மாதிரி போச்சான் அவருக்கு. எத்தனையோ சதுர்யுகங்கள் சேர்ந்த கல்பம் மாதிரி. கதமபிஷாம் ஆவிபாதம் விசேஷே, காத்தான் வரைக்கும் சீதா தேவியே நினைச்சிருந்து அவர் ஒரு ராத்திரி ஒரு கல்பகாலம் கழிக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு எப்படியோ கழிச்சுட்டார். எப்படி கழிச்சான்னு தெரியல, ஏதோ நேரத்தை பிடிச்சு தள்ளுறாரு அப்படின்வா. மறுநாள் காத்தார ஹம்சத்தை பார்த்தான்னு வரப்போய் ஹம்சத்தை பார்த்து தூத்து அனுப்ப போறாருன்னு வரும். இதே ஸ்லோகத்துக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, அது ஜீவாத்மாவை பற்றி அர்த்தம். வம்சே ஜாத சவிதுரனகே மானயன் மானுஷத்வம். பகவான் சிருஷ்டி பண்ண இங்க பிறக்கிறான். முதல்ல பழைய காலத்துல ஒண்ணுமே இல்லாத இருந்தவன் பகவான் சிருஷ்டி பண்ணச்சு இங்க பிறக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மானுஷ ஜென்மம் கிடைக்கும் போது அந்த மனுஷ ஜென்மத்தை ஏற்றுக்கிறான் ரொம்ப சொந்தத்தோடு கூட. இதுதான் நமக்கு சிரேஷ்டம். தேவ ஸ்ரீமான், ஸ்வயம் பிரகாசமான ஜீவாத்மா அவன் ஸ்ரீமான், மோட்ச போக போறான். அப்படி இருக்கக்கூடியவன் ஜனக தனயான் வேஷனே ஜாகரூகா. சம்சாரத்துல ஜனக தனயா, ஜனகன்னா அப்பா, தனையன்னா பிள்ளை. அப்பா பிள்ளை இந்த குடும்பத்தை இப்படியே பார்த்துருக்கானே தவிர வேற எதுவும் பார்க்காம இருந்ததுதான். பிரத்யாயாத்தே பவனதனையே, அப்ப ஆச்சாரியர் நேரத்திட்ட உபதேசங்கள் எல்லாம் பண்றார். நிச்சயதார்த்தா, அப்ப விஷயம் உனக்கு தெரியுது, நான் இந்திரவான் கிட்டதான் சேரணும் அப்படிங்கிற தெரிஞ்சு சகாமி அவன் மோட்சத்துல ஆசை உடையவரா ஆறான். கல்பாகாராம் கசம பிணிதாமி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சம்சாரத்தை கஷ்டப்பட்டு கழிக்கிறான். ஏதோ ஒரு விதத்துல எப்போ போகும்போது கூவி கொள்ளும் நாள் குருகாரோ அப்படின்னு சொல்ற மாதிரி பகவான் கூவி கொள்ளும் நாள் குருகாரோ அப்படின்னு அதை நினைச்சுட்டு கஷ்டப்பட்டு இந்த சம்சாரத்தை கழிச்சிருந்துக்கான் மோட்சம் கிடைக்கிற நாள் என்னைக்கு வரப்போகுதுன்னு. ஆக இதே மாதிரி இந்த ஹம்ச சந்தேசத்துல ஜீவர்களுக்கு வேதாந்த அர்த்தத்தை சொல்லும்படியாகவும் அதே சமயம் பெருமாளுடைய விஷயமாகவும் இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. கால்யேசேனம் கபிகுலபதேஹே சூரலமுத்யோ ஜெயிஷ்யன்னே தூரி பாவா ஜலபதுஹிது தூயமானாந்தராத்மா கிரீடாகேலம் கமலிசரசி குவாபி காலோ பிரயாதம் ராகா சந்திர திதிசகச்சரம் ராஜஹம்சம் ததர்ஷ. காத்தால எழுந்து இப்படி பார்க்கும்போது அங்க ஒரு ராஜஹம்ச பட்சி ஒண்ணு அழகா இருந்துருக்கு. அதை பார்த்தாருன்னு ரெண்டாவது ஸ்லோகம். அந்த பட்சியை பார்த்த உடனே சீதா பிராட்டியோட ஞாபகம் வந்துதான். ஏன்னா அவரை மாதிரியே இருக்கான் இந்த பட்சி. அதான் சொல்ற தஸ்மின் சீதா பிரதிமனுபதே தத்துகூலாங்கமூர்த்தோ தன் மஞ்சீர பிரதிம நிலதே யஸ்த நிஸ்பந்த திருஷ்டிஹி வீரச்சேதோ விலய மகமதே தன்மயாத்மா முகூர்த்தம் சங்கே தீவிரம் பஜதி சமயே சாசனம் மீனகேதோஹோ தஸ்மின் சீதா கதிமனுதே. அந்த ஹம்சன் நடந்து போறதான் இந்த பார்த்தோன்னே சீதா பிராட்டியனுடைய நிறைய ஞாபகம் வருதான். இதே மாதிரிதான் அவர் நடப்பார் அப்படின்னு சத்துகூலாங்கமூர்த்தோ அந்த ஹம்சத்தினுடைய ரூபத்தை பார்க்கிறாரா. சீதா தேவியுடைய வஸ்திரத்துல ஹம்சங்கள்லாம் பழிச்சிருப்பாளாம். ஹம்ச முத்திரைகள்லாம் பதிச்சிருக்குவான். பார்த்த உடனே அந்த வஸ்திரத்துல இருக்கிற ஹம்ச முத்திரைகள்லாம் தெரிஞ்சுதான் ஞாபகம் வந்தது. தன் மஞ்சீர பிரதிப நினதே ஹம்சத்தினுடைய துவனி கேட்டதா. கேட்டோடனே சீதாஜி பிராட்டியுடனே கால் குடிச்சிருக்குதே அதனுடைய துவனி ஞாபகம் வந்துதான். திருஷ்டி இதெல்லாம் பிராட்டியினுடைய ஞாபகத்தை கொடுக்கவே அவன் அந்த ஹம்சத்தையும் அப்படியே கண் வாங்காமல் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாராம். வீரச்சேதோ விலயம் அதாவது அங்கத்தையே பார்த்து அப்படியே சேதோ விலயம் அவர் மனசே எழுந்துட்டார். அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுற நிலைமையில ஆயிட்டாராம். தன்மை ஆத்மா முகூர்த்தம் தன்மயமாக ஆயிட்டார். சீதாதேவியை நினைச்சிட்டு இருந்தவர் ஹம்சத்தை பார்த்த உடனே மொத்தமே சீதாமயமாவே ஆயிட்டார். இப்படியே ஒரு முகூர்த்த காலம் இருந்தார். சாசனம் நாலாவது வரிதான் ரொம்ப முக்கியம் இந்த காவியத்தோட ஒவ்வொரு ஸ்லோகத்திலுமே. அத்மந்தன்யாசன் இப்ப என்ன சொல்றாங்க கேட்டா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டா மன்மதனுடைய பிரபாவம் இருக்கோ அது ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேங்க. அதாவது மன்மதனுடைய பிரபாவம் அப்படிங்கிறது காமவசப்பட்டவாள் அவன் தன் நதியை கொண்டு முச்சுக்கிறான். இப்ப பெருமாள் ஸ்ரீராமனே தன் வசத்தை எழுந்துட்டார் அப்படின்னும் போது பகவானுக்கே என்ன கேட்டீங்கன்னா அவன் நான் நினைக்கிறேன் மீனகேதுவான மன்மதனுடைய பிரபாவம் சில சமயம் தீவிரமா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற. லக்னாஸ்வாசா கதமபி சதா லக்ஷ்மணஸ்ய அக்ரஜன்மா சந்தேசேன ப்ரணய மகதா மைதிலீம் ஜீவைஷ்யன் சக்ரே தஸ்மை சரசிஜதலைஹி சோபசாராம் சபரியாம் காந்தாஸ்க்லேஷாதிக சுபதஹ காமினாம் தூதலாபஹ. அப்புறம் லப்தா சுவாசா கதமபி உருவாசுவாசம் பட்டிருந்தாராம். எப்படி அப்படின்னா எப்படி அவருக்கு ஆஸ்வாசம் வந்துருதுன்னா கவி அழகா சொல்ற எப்படின்னு சொல்ல முடியும். எப்படியோ ஆஸ்வாசம் பண்ணிருந்தாரு. ஏன்னா அவருக்கு எப்படி ஆஸ்வாசம் கிடைக்கும் அதை நம்மளால சொல்ல முடியாது. ஏதோ ஆஸ்வாசம் வந்துருக்கோ ஆஸ்வாசத்தை படுத்தில இருக்கிற துக்கம் ஆஸ்வாசப்படக்கூடிய துக்கம் இல்லையா. அத்தனை வியோக துக்கத்துல இருக்க லட்சணம் அக்ரஜன்மா லட்சணம் சமையனார்னார் இந்த விஷயத்த சொல்லச்ச. சந்தேசேன பிரணய மகதா தன்னுடைய பிரணயம் கலந்து ஒரு சந்தேசம் அனுப்பி மைத்திரிய ஜீவனை கொடுக்கணும். அவரும் இதே கஷ்டம் தான் இருக்கிறார். அவருக்கு உயிரை கொடுக்கணும் அப்படின்னா தன்னுடைய சந்தேசத்தை அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹம்சத்தை கூட்டு வச்சு அதுக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணாராம். அது மெதுவா தடவி கொடுத்து அந்த ஹம்சத்தை பார்த்து அத்தனை சந்தோஷப்பட்டு அதுக்கு பூஜை பண்ணாராம். ஹம்சத்துக்கு கூட பூஜை பண்ணுவாளா அப்படின்னு கேட்டா கட்சியவர்களை சொல்றார். காந்தா ஸ்லேஷா அதிக சுபதா காமிலாம் தூதலாவா காமவசப்பட்டவர்களுக்கு அவருடைய காந்தாக்கள் கிடைக்கிறத காட்டிலும் அந்த காந்தைக்கு தூக்கம் சொல்றதுக்கு ஒரு தூரம் ஒருத்தம் கிடைக்கும். அதுதான் அவளுக்கு பரவ சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். இப்படி அந்த சுவாமி தேசிக அதுல அந்த எந்த வழியா போவான் அப்படின்னு வழி சொல்லும்போது பல விதங்களை நம்ம எந்த வழியா போவான் அந்த பெருமாளுக்கு கைகறி அப்படின்னு மாற்று சம்சயம் மம கருமதா வர்ணிதோ யோகமே सदावधानम् भद्रा दृष्टिः कथमपि सखे मत्कृते ते निवार्या। हमने तो हमसे में हनुमान वंदन बोले எனக்கு இங்கிருந்து அந்த போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். மார்கவ் ரெண்டு வழி இருக்கு, அது பச்சை வழி மேற்கு பக்க வழியா நீ போயிடாத, ஏன்னா அது நித்திய வருஷா, அது எப்பவுமே மழை பெஞ்சுட்டே இருக்கும், பறவைகள்லாம் பறக்கிறதுக்கு ஏற்றது இல்லை. பச்சிவம் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சிமலையை சேர்ந்த இந்த கேரள தேசம் தான். அது இதுல எப்பவுமே நித்திய பச்சிவம் நித்திய வருஷா எப்பவுமே மழை பெஞ்சுட்டே இருக்கும். அதனால அந்த வழியினால ஒரு நாள் போக முடியாது, இன்னொரு வழி இருக்கும் அதை எடுத்துக்கும். பிராச்சீனே பிரதிஜன பதம், பிராச்சீனமான வழின்னா கிழக்கு பக்கம் இருக்கிற வழின்னு அர்த்தம். அந்த வழியா நீ போலையா சம்ஹதா வத்ருதானம் மத்ரா திருஷ்டி கதமபி சகே மத்து தே நிவாரியா. அதுவும் வெளியில பார்த்துட்டு போயிருக்காதான் இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் நீ சீதாதேவி கிட்ட இந்த சந்தேகத்தை சொல்றதுக்காக அந்த வழியா போ அப்படின்னு அழகா வழி சொல்லி அனுப்பதான் ஆரம்பம் இந்த ஸ்லோகத்துல. இதுல ஆச்சாரியர் அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. எம்பெருமான் திருவடியை போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. அதுல ஒண்ணு தியான யோகம் அப்படிங்கிறது, ரெண்டாவது சரணாகதி அப்படிங்கிறது. இந்த தியான யோக வழியில போகாத, சரணாகதியில போ அப்படின்னு சொல்றதா அர்த்தமா. ஏன்னா தியான யோக வழிங்கிறது அது சிரேஷ்டமானதான், பச்சிமோ நித்திய வருஷா அப்படிங்கிற மாதிரி. தியான யோகத்துல நித்தியமே பகவத் அனுபவம் நிறைய உண்டு. தியான யோகத்தை நித்திய பகவான் நேரம் கூட பார்க்கலாம், அந்த அளவு உண்டு. ஆனா நமக்கு அது கஷ்டமா இருக்கும், அது போக முடியாது ஒன்னால. நித்திய வருஷமா இருக்கிற இடம் ஆனந்தம் தான், ஆனா பட்சிகள் பறக்க முடியாது இல்லையோ, அது மாதிரி நமக்கு போக முடியாது இந்த இடத்துல. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டாருன்னா பிராச்சீனே, பிராச்சீனா கிழக்கு பக்கம் அர்த்தம், இன்னும் பிராச்சீனமான வழி ஒண்ணு இருக்கு, அது சரணாகதி மார்க்கம் அப்படிங்கிறது, அதை பிடிச்சுன்னு போய்க்கோ அப்படின்னு சொல்றதா அர்த்தம். எல்லாமே உள்ள அர்த்தத்தோடு தான் வரும். நமக்கு பெரியவாழ்வார சொல்றாங்கன்னா இந்த உள்ள அர்த்தம் ஒண்ணு சொல்றோம் இல்லையோ, அதுதான் முக்கியமான அர்த்தமா. இந்த அர்த்தங்கிறது வெளியில சொல்றதுக்கான அர்த்தம் தவிர சுவாபதேசம் பேர் அபதேசம் தன்னுடைய அர்த்தம் தான், அதுதான் தன்னுடைய அர்த்தம். இன்னும் திருப்பாவிக்கு ராமாயணத்துக்கு எல்லாத்துக்கும் அப்படிதான், எல்லாத்துக்குமே சாபதேசம் உண்டு. திவ்ய பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்கும் சாபதேசம் உண்டு. உள்ள அர்த்தம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும், அதை காண்பிக்கிறதா தான் அந்த இதே மொத்தமே இருக்கும். இப்போ பக்ஷின்னு சொல்றோம், பக்ஷி அப்படின்னா பக்ஷின்னு சொன்ன இடத்துல தேசிகா சத்த தூதா ஆங்கிற பாங்க, தூத்த அனுப்பிச்சாலும் தேசிக்கிறது ஆச்சாரியர்கள் அர்த்தம். ஆச்சாரியர்கள் தூத்த அனுப்புறாங்க, ஏன்னா ஆச்சாரியர்கள் பட்சிகள். பட்சிகள் ஆனா எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதோ, அதனால ஜீவாத்மா கிட்ட இருந்து பரமாத்மா கிட்ட போய் இந்த ஜீவாத்மா நிலை எடுத்து சொல்றவளாக ஆச்சாரியா இருக்கலாம். சத்தி கோவியான் சுவாதான் சுச்சரித சுபதான் கிருஷ்ண சாது உத்யசோன்யான் சாகாதோ தாரசீலான் தனுதிருத பகவல் லக்ஷ்மணோ பால்யகுப்தானே சாத்திர ஸ்வச்சந்த விற்கீரே அதிகர சிசிரான் அந்தரங்கோக்தியோக்யான் ஆச்சாரியான் சிஷ்யலப்தோ அவர்ணத சதஜித் பிரேயசி தூத நீத்யா. நம்மளா பக்ஷியோட தூது விடும்போது அதுக்கு சுவாமி தேசியம் வியாக்கியானம் பண்றார். ஆச்சாரியர்களை தூத்து விடுறார் அப்படின்னு சொல்லிட்டு பக்ஷிகளுக்கு ஆச்சாரியர்களுக்கும் 10 சொல்லியிருக்காரு, ஆழ்வார் சொல்லியிருக்கார். அது சுவாமி தேசியம் இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. சத்தி பவ்யான் சுவாசா, பக்ஷிகளும் நல்ல வார்த்தை இருக்கு, ஆச்சாரியன் நல்ல வார்த்தை கேட்கிறார். பக்ஷிகளும் நல்ல நடத்தை இருக்கு, ஆச்சாரியனும் நல்ல அனுஷ்டானங்களோட இருக்கார். இது ஒண்ணு ஒன்னா எடுத்து சொல்றாரு, 10 விஷயம் எடுத்து சொல்றாரு. அந்த மாதிரி இந்த ஆச்சாரியன் அந்த பட்சியெல்லாம் ஆச்சாரியன் தான், ஒன்னொருத்துமே உள்ள அர்த்தம் இருக்கு. அந்த மாதிரி இந்த மார்க்கத்தினால நீ போகணும் அப்படின்னு சொல்லும் போது அங்க வழியில இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. சீரகமா முதல்ல வந்து திருமலை வந்தது, திருமலையில சேஷாத்ரி அப்படின்னா அந்த மலைகளுடைய பிரபாவத்தையும் எடுத்து சொல்லி அங்க இருக்கக்கூடிய ரத்னங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்றார். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு போகணும் அப்படிங்கிற. திருமணி பக்கத்துல சுவர்ணமுகி அப்படிங்கிற ஒரு நதி இருக்கு. இந்த நதி பெரும்பாலும் ஜனம் இருக்காது, ஆனா இப்போ இந்த வருஷம் வந்து நல்ல மழை பெஞ்சு அப்படின்னால இந்த சுவர்ணமுகி அப்படிங்கிற நதி இப்ப ஜனம் போயிட்டு இருக்கு, ஜன பிரவாகம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அது சுவாமி தேசியன் மங்களா இது புராண பிரசித்தமான நதி. இது அந்த நதி கரையில கொடுத்தனங்கள்லாம் வந்துடா நிறைய பேர். ஆனா வந்து ஒரு காலத்துக்கு உத்தவமான ஒரு நதியா இருக்கு. அது திருமணிலேருந்து அங்கேருந்து கிளம்பி காலஹஸ்தி வரைக்கும் போறதான், சிவபூஜை பண்றதுக்காக போறது அப்படின்னு சொல்றது உண்டு. அதனால அதையும் சுவாமி தேசியம் எழுதியிருக்க. சொர்ணமுகரி நதிக்கு சுவாமி தேசியம் மங்களாசாசனம் அப்படிங்கிற பெருமை இருக்கு. திருமலையிலிருந்து வடக்கு தட்சிண பாகத்துல தெற்கு பக்கத்துல அந்த சொர்ணமுகரி போடுவார் அப்படின்னு அங்க போய்க்கோ அப்படின்னு ஹம்சத்துக்கு மொழி சொல்லி அனுப்புறதாக இருக்கு. அங்க போய் கொஞ்சம் ஆனந்தமா இருந்துட்டு அதோடைய கரையில அங்கேருந்து நேரம் அடுத்தது வச்சிருக்கோம் துண்டீராட்சியம், அது போல தொண்டை மண்டலம் அப்படிங்கிற இடத்துக்கு அங்க காஞ்சிபுரம் இருக்கு. அந்த பெருமாள் இந்த வீதியல்ல அப்படியே நீ பறந்து போகும்போது அது ஒரு அழகான அனுபவம் சொல்ற. பிரணவ நகரியின் பக்தியும் ரேணமூர்தனா காஞ்சிபுரத்துக்கு போகும்போது வெளியிலேயே ஒரு நமஸ்காரம் பண்ணிக்க அந்த ஊருக்கு அப்படிங்கிற. ஏன்னா பேரருளாள பெருமாள் வந்து இருக்கக்கூடிய இடம் அது. ஜாதாமாதோ கிருதயுகம் கே தாதுரிச்சாவசேன பிரம்மாவானவர் கிருதயுகத்துல யாகம் பண்ணி அந்த பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணார். ீனாம் கலிகிரி பதேர் வாகவே காவதூதாரே. அந்த காஞ்சி நகரத்தில் வீதிகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். நாரீஸ்வரம்பா நகரேஷு காஞ்சி அப்படின்னு பெயர். அப்படின்னா ஒரு சேஷ்டமான வஸ்துக்கள் சொல்லத்து நகரத்தில் காஞ்சி அப்படின்னு சொல்றா. புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஸ்வரம்பா நகரேஷு காஞ்சி அப்படின்னு பழமொழி சம்ஸ்கிருத்துல. சேஷ்டமான வீதிகள்லாம் இருக்கும். அந்த வீதியில வரதராஜ பெருமாள் எழும்போது அவர் ஏழை பண்ணிட்டு போறா இல்லையா பெருமாள் வாகனத்துல. அப்ப அதிலிருந்து தூளி கிளம்பும். அந்த தூளிகளை எல்லாம் அந்த சிறப்பை தாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவர்களும் நித்திய செய்திகள் அந்த ஊருக்கு வந்து தலை வணங்கி நிற்கிறாளாம் எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான நகரம். முகரிகிரி பதேகே வாகவே காவதூதாரே கன்யான் வேணும் பதையோ தாரயன் திட்டமாங்கீகி. வேகா பெருமாள் எழும்போது தூளி கிளம்பு தான் கிளம்பும். அதை தன் தலையாலே தாங்கிறாளாம் நித்திய சூடிகள் எல்லாம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி வைபவத்தை இன்னைக்கு நம்ம செய்திக்கலாம். ஏன்னா வீதியில நிக்காம ஒரு ஓட்டம் வர்ற பெருமாள் அந்த இடத்துல அந்த வாகனத்தை ஏழை பண்ணிட்டு போறவங்களும் ஒரு அழகா ஏழை பண்ணிட்டு போறாரு. அங்க வேகவதி அப்படியே நதி இருக்கு. அந்த அம்சத்துக்குள்ள நதியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த வேகவதி நதி கரையாக அப்படியே நீ போறோம். அங்க பெருமாள் வந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணணும். இனி சில சமயம் பெருமாள் பேரருளாள பெருமாள் பெருந்தேவி தாயாருமாக ரெண்டு பேருமா தோட்டத்துல அப்படி சாயங்கால வேலையில பவனி வர வழக்கம். அப்ப நீ போய் அவளுக்கு உன்னுடைய சேவைகளை விரித்து அவளுக்கு விசிறியா இருந்து சேவைகளை விரித்து அந்த திவ்ய தம்பதி இருந்து கைங்கரியம் பண்ணு அப்படிங்கிற. மத்வா சித்தம் சரசி ஜமிவன் சின்னவா லப்தமான பெருமாள் வந்து இராட்டியருடைய திருக்கையை பிடிக்கிறாராம். அந்த தாமரப்பூவை பிடிக்கிறாமா இருக்குமா அவன் உள்ளுக்குள்ள தேன் இருக்க முடியும். அந்த மாதிரி இதுவும் சின்னமா இருப்பான். அந்த கை பிடிக்கும்போது அந்த கைக்குள்ள ஒரு வியர்வை இருக்கு. அந்த வியர்வை தான் தாமரம் தேன் மாதிரி இருக்கான். அந்த கை தான் தாமரை பூவா இருக்கான். அப்படி பெருமாள் வந்து அந்த கைய கிரகணம் பண்றார். மத்வா சித்தம் சரசி ஜமிவன் சின்ன பாலம்பமான ஆழ்வார்பட்ட வழியார் பட்டது ஆறுபட்டது அப்படிங்கிற. அந்த பகவான் முதல்ல பாடிக்கிறேன் வந்து நான் பட்டது ஆறு பட்டா அப்படிங்கிற அப்படி ஒரு அனுபவம் கண்டிப்பிருக்கான். தேவியாஹஸ்தம் பதிதரகரண்யஸ்த நீலாரவிந்தா தேவ ஸ்ரீமான் சயதி விஹரே சைரமாராம பூமோ. பக்கத்துல தோட்டத்துல திருவாளன் தாயாரமாக அப்படி சஞ்சரிக்கும் போது எத்தோ வாழ விஜர வபுஷா விதையே தம் தமேவா நீயே போய் நிர்வாகிசிரி அவளுக்கு விசிறி கைங்கரியம் பண்ணு அப்படிங்கிற. அதுவும் இன்னைக்கும் திருவாளுக்கு தாயாருக்குமாக காஞ்சிபுரத்துல தோட்ட உற்சவம் அப்படிங்கிறதுனால தோட்டத்தில் உற்சவம் பக்கத்திலே கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய தோட்டத்தில் உற்சவம் அதெல்லாம் இன்னைக்கும் அழகா நடக்கிறது. அந்த சமயத்துல பெருமாளுக்கு உசிறு கைங்கரியம் பண்றவாள் ஒன்று காஞ்சிபுரத்தில் உசிறு கைங்கரியம் ரொம்ப பிரசித்தம். திருக்கட்சி நம்பிகள் இச்சிறு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். அதனால அந்த மாதிரி விஷயங்களையும் குறிப்பதாக இருக்கு. அப்படியே அங்கிருந்து கிளம்பி திருவள்ளரை மலையில் போய் மலையே சேவிச்சிட்டோம். அந்த நம்பிக்கை காட்ச பெருமாளை சேவிச்சு நேர ஸ்ரீரங்கத்துக்கு போய் அந்த ஸ்ரீரங்கத்துல பெருமான் ரங்கநாதன் ஏழுக்கூடிய இடம் இருக்கு. அந்த இடத்தை சேவிச்சுக்கோ அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதனை சேவிச்சுக்கோன்னு தான் சொல்லணும். சேஷபீட்டம் பஜேதாக அந்த சேஷபீட்டம் இருக்கு. தீரேதஸ்ய விரச்சித பதம் தாதுதி சேவியமானம் ஸ்ரத்தா யோகா விரமித தனுஹு சேஷபீட்டம் பஜேதாக. இதெல்லாம் கவியருடைய ஒரு சாத்துரியம் தெரியுது. ஸ்ரீரங்கத்தில் போய் ரங்கநாதன் செய்தின்னு சொல்லல, காஞ்சிபுரத்தில் பெருமாள் செய்தின்னு சொல்லிட்டார். ஏன் சொல்லல அப்படின்னா ஸ்ரீராமாவதாரம் தானே, ராமாவதாரத்தில் ரங்கநாதன் அயோத்தியா இல்லை, அதுக்கப்புறம் விபீஷன் தானே ஏழு பண்ணிட்டு வர. அப்ப அங்க வரல இல்லையா, அதனால அதுக்கு முன்னாடி சேஷ பீட்டம் மாத்திரம் இருக்கும். அங்க ஆதிசேஷனுடைய பீட்டம் மாத்திரம் இருக்கு. அதனால ரங்கநாதன் வரப்போறாங்கிறதுக்காக ஒரு சேஷ பீட்டம் ஒன்று இருக்கு. அந்த சேஷ பீட்டத்தை நீ சேவிச்சுவோம் அப்படின்னு அழகா சாப்பிடுவோம். நாளைக்கு ஒரு கேள்வி கேட்பான், எப்படி அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்பான். ராமன் சொல்ற ஸ்லோகம் தானே இது. நீ எங்கவே இந்த சேஷபீட்டத்தை பதிச்சுக்கோ, எங்களுடைய குலதனம் அங்கதான் வரப்போகுது அப்படின்னு பெருமாள் ராமன் சொல்றார் அப்படின்னு வரும். சத்தே திவ்யே அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க விமானம் அப்படின்னு சொல்றார். இப்படி தாண்டி தாமிரபரணி நதி கரைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் எல்லாம் சேவிச்சுட்டு நீ போகக்கூடிய வழியெல்லாம் எடுத்து சொல்ற. இதே கங்கைக்கு போகணும், அங்க போய் சீதா தேவியை பார்த்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டேன். சீதாதேவி எப்படி இருக்காரு அப்படின்னா சூன்யாதிஷ்டிதம் அதிகம் நீதிதம் வக்ர பத்மம் தாராகாரம் நயன சனிதம் தானுபந்தோ விலாபா. சூன்யா திருஷ்டி, கண்ணு கழுது பார்த்துட்டு இருக்காரு, ஆனா சூன்யத்தை தான் பார்த்துட்டு இருக்காரு. எது பார்க்கணுங்கிறது தெரியாம சூன்யமா ஒரு திருஷ்டி. ஸ்வசிதம் அதிகம், மூச்சு விடுவார், ஆனா பெருமூச்சு தான் விட்டுருந்துருக்காரு எப்பவுமே. நீதிதம் வக்ர பத்மம் தாராகாரம் நயன சனிதம், கண்ணிலிருந்து வரக்கூடிய ஜலங்கள் இப்போது அது தாரையாக பிரவாகமாக வந்துட்டே இருக்கும். சானுபந்தோ விலாபா, பேசுற பேச்சு எல்லாம் அழுகையாகவே இருந்து எப்பவுமே என்னை பற்றி குறிப்பதாகவே இருக்கும். சித்தம் தைன்யம் கிமது விஜினா குர்நிவாரண நீதா சாமி சீதா சமுத்தர சமுஸ்தே பூனமந்தா. உள்ளுக்குள்ள அவருக்கு என்ன கஷ்டம் இருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். அப்போ விஜய் பண்ண கொடுமையை பத்தியா இப்படி ஒரு நிலைமைக்கு அவர் ஆளாயிட்டாரு அப்படின்னு சீதாதேவியுடைய அடையாளங்களை எல்லாம் பத்தி சொல்லி நீ என்னுடைய மோதிரத்தை கொடுத்தானால் அவர் என்ன சந்தோஷப்படுவார் அப்படின்னு அந்த மோதிரத்தை கொடுத்தா அவர் என்ன என்னென்ன சந்தோஷங்கள்லாம் அவருக்கு வரும் அப்படின்னு அதையும் எடுத்து சொல்ற. அந்த மோதிரத்தை கையில வச்சிருந்து அதுபோல் தன்னுடைய திருமாவளை அணைச்சு அதுபோல் தன்னுடைய நெத்தியில வச்சு அவர் பரம சந்தோஷப்படுவாரா. அந்த மோதிரத்தை அவர் கையில வச்சுக்கும் போது பாணி கிரகண வேலையில என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தப்படுவார். அவர் நெத்தியில் இருக்கும்போது பெருமாள் ராமன் ஆலிங்கனம் பண்ணும்போது என்னவோ அதை அந்த சந்தோஷப்படுறாரு. இது ஒண்ணு ஒண்ணு அழகா எடுத்து சொல்றேன். சீதாதேவி கிட்ட கடைசியில சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா ராஜ்யாபிஷேகம் யாமாமேகா வனமனுகதா ராஜதானீம் விகாய தாமே கத்வா முசிதசயனாம் பாகுமத்யே மதீயே தூரே கிருத்வா குணவதி முகூர்தூயதே ஜீவிதம் மே. பிராட்டி கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த எடுத்து சொல்றார். நீ குணவதி, ஏன்னா நான் என்னுடைய அப்பாவுடைய ஆஜ்ஞையினாலே நான் காட்டுக்கு போகும்போது ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போகும்போது கூட வந்தவர். தாத்தா தேசா சபதி பரதே யஸ்த ராஜ்யாபிஷேகம் யாமா மேகா வனமனுகதா ராஜதானீம் விகாயான. அப்போ ஒரு கஷ்டமான காலம் ஒன்று வரும்போது ராஜ்யம் இல்ல வனத்துக்கு போகணும் அப்படின்னு வரும்போது நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து இருந்த நீ. அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் பிரிவுங்கிறதுக்கே பிரசக்தி இல்லாம இருக்கும்போது சதுர் இப்படி வந்துருச்சு. நான் என்ன பண்ணணும் கேட்டா தாமே வத்வா முச்சித செய்ய நாம் பாகு மர்ஜே மதியே. காட்டுல 14 வருஷமும் என்னுடைய 2 புஜங்களுக்கு நடுவுல உண்மை வச்சு உண்மை போற்றி பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட மகா குணவதி. ஆனா இப்ப நம்ம 2 பேருக்கும் நடுவுல பர்வத்தங்கள் இருக்கு, சமுத்திரங்கள் இருக்கு. நம்ம ஆரோப்பி நாற்பே அப்படின்னு சொன்ன வித்தாந்தம் ஒண்ணு இருக்கு. பெருமாள் ஸ்ரீராமன் ஹாரம் கூட போட்டுக்க மாட்டாராம், கழுத்துல ரத்னஹாரம் கூட சமர்ப்பிச்சுக்கிறது இல்லையா பிராட்டியோட ஏகாந்தத்துல இருந்தாராம். ஏன்னா ரத்னஹாரம் வந்தா 2 பேருக்கும் நடுவுல இருந்து அது உறுத்துமே அப்படிங்கிறதுனால அதையும் போட்டுக்கிறது இல்லையா. அப்படிப்பட்ட பெருமாளுக்கு பிராட்டிக்கு நடுவில் இப்ப பர்வதாக சிக்கட்டாக பர்வத்தங்கள் இருக்கு, சமுத்திரங்கள் இருக்கு, எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. அதனால முகூர்தூயதே ஜீவிதம்மே. என்னுடைய மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது. நீ கவலைப்பட வேண்டாம். சேதும் பத்வா விபுல மசலை சாய கயிறு வா பயோதம் கிருத்வா லங்காம் ஸ்ரஜனிவ கரே கேலதாம் வானராணாம் அல்பியோதி சுமுகி திவசையே யோதயன் யாசுதானான் கர்ணே சீதும் தவற செய்தா லக்ஷ்மண சாப கோஷை. கவலைப்பட வேண்டாம், சீக்கிரமே உங்களுடைய காதுல நல்ல வார்த்தை வரும், உங்களுடைய காதுல தேனாக வந்து பாயும். இதனால் லக்ஷ்மணனுடைய வில் கோஷம். நான் என்ன பண்ண போறோம் கேட்டா சேதும் பத்வா அணையில சமுத்திரத்துல சேது கட்டியோ இல்ல சமுத்திரத்தை வட்டடிக்க செய்தோ ஏதோ ஒரு உபாயம் பண்ணி சமுத்திரத்தை தாண்டி வானான சைன்யத்தோட அங்க வந்து இந்த லங்கையை பிடிச்சி அந்த குரங்கை கையில கொடுத்துட போறோம். குரங்கை கையில பூவானையை கொடுக்குற மாதிரி லங்கையை பிடிச்சி குரங்கை கையில கொடுத்துட போறோம். இது கொஞ்ச நாள் பொறுத்துக்கும். அல்பியோ பிகி சுமுகி திவசேர் யோதயன் யாத்துதானான் அப்ப லக்கோனுடைய வில்லு கோஷமாட்டும் காதுல தேனாக வந்து பாயும் அப்படிங்கிற லக்கோன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா வான் கூட வேண்டாம் லக்கோனே போரும் அதுக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. கருணே செய்தும் தவற செய்தா லக்கணாபயோ தீஹி இப்படி எல்லாம் அவருக்கு ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் இப்போது எடுத்து சொல்லணும் அப்படின்னு நூறு அழகான விஷயம் சொல்றார். சித்தே கிரியா சபதி பவதி யஜ்ஞஸ்தான யுத்தாத் சம்பிராப்தம் மாம் தசமுக சமான் பாரயித்வா கராதீன் சஸ்திராகாதம் ஸ்தனகலசயோ ரூஷ்மணாரோபயத்பிஹி காதா ஸ்லேஷைரபிஹி தவதி கத்கதா கர்ஷபாஸ்தைஹி. இப்போ ஒரு விஷயத்த ஞாபகம் இருக்கிறார். அன்னைக்கு ஜனஸ்தான யுத்தம் ஒன்று நடந்தது. அதுல கரண் தூஷணன் திருச்சிரஸ் முதலானவர்களுடைய தலைமையில 14,000 பேர் யுத்தம் பண்ணும்போது ராமன் ஒருத்தராக இருந்து அதுவும் தரையிலிருந்து 16,000 பேரை சம்ஹாரம் பண்ணிட்டார். ஜனஸ்தானே ஹதஸ்தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜனஸ்தானம்ங்கிறது பிணஸ்தானமாக ஆயிடுச்சு. அப்படி அவர்கள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணி முடிச்சுட்டு பெருமாள் அப்படி வரும்போது விராட்டி ரொம்ப சந்தோஷத்தோட பார்த்தாராம். இப்படிப்பட்ட மகா பௌருஷம் இவருக்கு இருக்கு, இவர் என்னுடைய பர்த்தாவா இருக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உடனே தந்திருஷ்டா சத்ருசந்தானம் மகர்ஷி நாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வதே அப்படின்னு வாங்கிக்கு அழகா ஸ்லோகம் சொல்ற. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டவர் பர்த்தாரம் பரிஷஸ்வதே அப்படின்னா பர்த்தாவை இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டார் அப்படின்றார். இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டார் அப்படின்னா இத்தனை வருஷமா இந்த மாதிரி ஆலிங்கனம் பண்ணிக்கலையாம், அப்படி ஒரு பிரளயத்தோடு கூட ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கல்யாணம் கிட்டத்தட்ட அப்ப 24 வருஷம் ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 25 வருஷத்துல இப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டது இல்லையா, அந்த மாதிரி பிராட்டி வந்து அவருக்கு சம்மானம் பண்ணாராம். ஆலிங்கனம் எதுக்காக பண்ணார் அப்படின்னா வியாக்கியானத்தை எல்லாம் அழகா சொல்றா, நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சொல்றா. பெருமாளுக்கு திருமேனியில மொத்தமுமே அஸ்திரங்கள் பட்டு 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 நிறைய காயம் இருக்கான். அதுக்கு ஒத்தடம் கொடுக்கணும்னு நினைச்சாராம். அதனால தன்னுடைய திருமேனியினாலேயே ஒத்தடம் கொடுத்தாராம். மகிதமகாமிருதகர்ஷனமுதித மைதினி திருடகர பரிரம்பான விபவ விரோபித விகட வீரவுரனாங்கிற சுவாமி ஒத்தடம் கொடுத்து அவருக்கு சரியாயிட்டு அந்த மாதிரி சஸ்திராகாதம் ஸ்தனகலசையோ ரூஷ்மணா ரோபயத்பிஹி உங்களுடைய திருமேனி அந்த திருமேனியினுடைய ஊஷ்மா அந்த திருமேனி சூடு இருக்கும் இல்லையா அதாலேயே எனக்கு ஒத்தடம் கொடுத்து அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்துறேன். அதனால என்னால முடியாது இல்லை குரல் தவிர்த்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் கண்ணில் ஆனந்த கண்ணீர் இது எல்லாத்தோடையும் என்னை எதிர்கொண்ட அந்த காட்சியை பெருமாள் நினைச்சு பார்த்து இப்ப எதுக்கு சொல்றான்னு கேட்டா மறுபடியும் இதே மாதிரி ஒரு சம்மானம் எனக்கு வேணும். இப்ப ராவண சம்ஹாரம் ஆன உடனேயே உமக்கிட்டேந்து இதை எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற அந்த ஜனஸ்தானத்தை 14,000 பேரை கொண்ட மாதிரி லங்கையில எத்தனையோ லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய ராட்சஸால சம்ஹாரம் பண்ணிட்டு நான் வரும்போது இது எனக்கு பெரிய பரிசாக கிடைக்கணும். சச்சா கிளேசம் அப்படின்னு இங்கிதமாக இந்த விஷயத்தையும் எடுத்து ஞாபகப்படுத்தி அவருடைய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் மொத்தத்தையும் போக்கி இத்தம் ஹிருத்யே ஜனகதனயாம் தீபயித்வா அவசோபிஹி சக்கியம் புஷ்யன் தினகர குலே தீப்யமானேர் நரேந்திரீஹி ஸ்வைரம் லோகான் விதரதிகிலான் சௌம்ய லக்ஷ்மேவ விஷ்ணுஹு சர்வாகாரை ஸ்வதனுகுணயா சேவிதோ ராஜஹம்சியா. ஹம்சத்துக்கிட்ட சொல்றார் இதே மாதிரி மனசுக்கு பிடிச்ச கிருத்தியமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி சீதாதேவிக்கு நீர் தான் உயிர் கொடுக்கணும், பிராணனை கொடுக்கணும். அதனால அவர் உயிர் தரிப்பவள் ஆகணும். இதனாலே மேலும் எங்களுடைய சூரிய வம்சம் இருக்கொள்ளியோ அதுல சூரிய வம்சத்து ராஜாக்களுக்கெல்லாம் உங்களோட ஒரு தோழமை வரும். ராஜாக்கள்லாம் உங்க ரொம்ப பகுமானம் பண்ணுவாள், எல்லா விதத்திலையும் சிறந்ததாக இருந்து விராட்டி கிட்ட இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீ ஆகாசத்தில் கிளம்பிப்போ, அங்க உனக்கு எப்பவும் உன்னுடைய பத்னியான ராஜஹம்சி அவளோட கூட உனக்கு வியோகம் வரக்கூடாது, நான் படுற கஷ்டம் உனக்கு வரக்கூடாது, எப்போதும் சேர்ந்து ஆனந்தமா இருக்கணும். லக்ஷ்மி தேவியோட பெருமாள் எப்பவும் ஆனந்தமா இருக்கா மாதிரி நித்தியஸ்திரியா இருக்கா மாதிரி நீயும் ஆனந்தமாக சஞ்சரித்து இருக்கணும் அப்படின்னு அழகான வார்த்தையை சொல்லி அனுப்புற அந்த அம்சத்தை. காளிதாசன் வந்து மேகதூத்தத்துல மேகத்தை தூத்து விட்டுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றான். கடைசியா இருக்கக்கூடிய வார்த்தை என்ன கேட்டா வார்த்தையை தூத்து வித்யுதா விப்ரயோகா மேகமே உனக்கு மின்னலை விட்டு நீ என்னைக்குமே பிரிஞ்சு இருக்கக்கூடாது, சேர்ந்தே இருக்கணும். மேகங்கிறது பர்த்தாவான், மின்னல்ங்கிறது பத்தினியா. மின்னலை விட்டு உனக்கு பிரிவு இல்லாமல் நீ சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அந்த மேகதூட்டத்தில் கடைசியில் இப்படி சொல்லி முடிக்கும் போது ரொம்ப ஆழமா இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டா பொதுவா முதல்ல மேகத்தை போய் இப்படி தூக்கி அனுப்புறான் அப்படின்னு தோணும். மேகம் ஒன்றும் சேத்தனமான வஸ்து இல்லையே அப்படின்னு. ஆனா மேகம் இந்த எக்ஷன் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்க்க 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 அது மேகம்ங்கிறதே நமக்கு மறந்து போயிடும். மேகங்கிறதே மறந்து போய் அது ஒரு உயிர் இருக்கா மாதிரியும் அந்த மேகத்தோட பேசும் போது மேகத்துக்கு ஒரு பெரிய உயிர் இருக்கா மாதிரியும் இவருடைய சந்தேகத்தையெல்லாம் இவருடைய சந்தேகத்தெல்லாம் நேர போய் அப்படியே சொல்ற மாதிரியும் அப்படியே தோணும். கடைசியில் சொல்லிட்டு நீ சொச்சமாக தெரிஞ்சுக்கோ, உனக்கு மின்னல் அம்மாவோட கூட உனக்கு விப்ரயோகம் பிரிவுங்கிறது வராமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உண்மையிலேயே இவர்கள் ரெண்டு பேரும் தம்பதிகளோ வேகமும் மின்னலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடத்துல தானா வந்துட்டோம். அதை அனுசரிச்சுதான் சுவாமி தேசியன் இங்கே வந்து நீ ராஜஹம்சமான நீ ராஜஹம்சியோட உனக்கு பிரிவு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹம்சத்தை அனுப்புறான். முடிகிறது எல்லா விதத்திலையும் அந்த காளிதாசனுடைய மேகரூபத்துக்கு மாதிரியே அப்படியேதான் பண்ற சுவாமி தேசிகன். சில இடங்கள்ல அதை காட்டிலும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி பண்ற. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா வேதாந்த அர்த்தங்கள் மட்டும் இதுல இருக்கு. அதுல அது கிடையாது, வெறும் சிங்காரம் தான். அதுல சிங்கார பிரதானமான காவியம். இதுல வந்து சிங்காரமே கூட பக்திக்கு அங்கம் அப்படின்னு சொல்ற நம்ம ஆச்சாரியர்கள் கண்ணனுக்கே ஆம் அது காமம் அறம்பொருள் வீடு இதற்கு என்றுரைத்தான் ராமணன் சீலன் ராமானுஜன் மிக்க புண்ணியனே அப்படின்னு சொல்ற மாதிரி கிருஷ்ணனுக்கு நாம் கிருஷ்ணன் விஷயத்துல நாம காட்டக்கூடிய சிங்காரம் இருக்கோ இல்லையா அதுதான் நமக்கு பரம உத்தேசியம். மற்றெல்லாம் மோட்சம் கூட அதுக்கு அங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த ரீதியில பரம பிரேமம் நாம எல்லாம் ஸ்ரீ பிராயமாக இருந்து பகவானை புருஷனாக்கி அவனுக்கு பிரேமத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுதான் நமக்கு பரம புருஷார்த்தமான அப்படின்னால அதையும் கூட சேர்த்து இங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமும் ஆச்சரியமா இருக்கும். சந்தேசைவம் சககபி குலைஹே சேதுனா லங்கிதாத்ஹே பந்திக்ரீவே யுதி விநிஹதே ப்ராப்யசி யாம் பிரதீதஹ ராஜ்யம் பூய ஸ்வயம் அனுபவன் ரக்ஷிதம் பாதுகாப்யாம் ராமஸ்ரீமான் நதனு தனுஜாம் ராஜதானீம் தநாதாம். இப்படியாக தூது சொல்லி எடுத்துச்ச பெருமாள் அதுக்கப்புறம் கபிகுலத்தோடு கூட நேர போய் சேதுவை கட்டி நங்கைக்கு அந்த பக்கம் போய் ராவணனை சம்ஹாரம் பண்ணி அதுக்கப்புறம் பாதுகா ராஜ்யத்தை தான் சுவீகரித்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சுபமா முடிக்கிறார். வித்யா சில்ப பிரகுணமதினா வெங்கடேசேன கிருத்தம் சிந்தாகானோல்லிகிடம் அசகிருத்யேயசாம் பிராப்தி ஹேதும் சீதாராம வதிகரசகம் ஹம்ச சந்தேசரத்னம் பசியந்தவணமனகம் சக்ஷுரிஜீவிய சந்தா. ஸ்ரீ வெங்கடேசன் அப்படிங்கிற வேதாந்த தேசிகன் இந்த காவியத்தை பண்ணார். அதை சொல்ற கடைசி ஸ்லோகம் வித்யா சிற்ப பிரகுணமதினா அப்படின்னா வித்யை அப்படிங்கிற ஒரு சிற்பம் அதுல கெட்டியானவர். அதாவது ஒரு காவியம் பண்றது அப்படின்னா ஒரு சிற்பம் நிர்மாணம் பண்ற மாதிரி தான் அது. படைப்பாளி அப்படின்னு சொல்லுவா இவன் சிற்பி கவிகி அப்படிங்கிறார், சிரஷ்டா கவிகி அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். யார் காவியம் பண்றாலோ அவர் வந்து பிரம்மா மாதிரியாம். பிரம்மா எப்படி சிருஷ்டிக்கிறாரோ அந்த மாதிரி இவரும் புது புது லோகங்களையெல்லாம் சிருஷ்டிக்கிறார் மனசுனால. சகவி கச்சதே சிரஷ்டா ரமதே எத்திர பாரதி. பிரம்மா சிருஷ்டிக்கிறார், பிரம்மா கிட்ட பாரதி சரஸ்வதி தேவி இருக்கார். இவர் சிருஷ்டிக்கிறார், இவர்கிட்டையும் பாரதினா சரஸ்வதி தேவி இருக்கார். ஏன்னா வாக்கு வெளிநாட்டான சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு அழகா சொல்றார். அப்போ அந்த மாதிரி வித்யா சிற்பம், வித்யா அப்படிங்கிற ஒரு சிற்பம், அந்த சிற்பத்துல மகா நிபுணர் சுவாமி தேசிகன். அவர் இதை பண்ணார். சீதாசானோ லிகிதம் அசகிருத்யேயசாம் பிராப்தி ஹேதும் செஞ்சது ஹம்ச சந்தேச ரத்னம். ரத்னம் அப்படிங்கன்னா அது சாணத்துல தேய்ச்சி தேய்ச்சி பார்த்து அது சுத்தமானது அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி சிந்தா சாணோ லிகிதம், சிந்தா அவருடைய புத்தி கற்பனா சக்தி இருக்கோ இல்லையோ அதுலேயே தேய்ச்சி இதை பண்ணிருக்காராம் கற்பனா சக்தினால. பசியந்தோ அந்த சிரவணம் அலகம், இது எல்லாரும் பார்க்கணும், கண்ணுனாலே பார்க்கணும், காதாகிற கண்ணுனாலே உள்ளுக்குள்ள பார்த்து எல்லாரும் நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு கடைசியில் சாதிக்கிற. இது பல திவ்யதேசங்களுடைய அனுபவமும் இதுல இருக்கிறபடினாலையும் வேதாந்த அர்த்தங்கள் மொத்தம் இருக்கிறபடினாலையும் அதுக்கு அங்கமான சிங்காரங்கள் ஆச்சரியமா இருக்கிறபடினாலையும் இது ஹம்ச சந்தேச ரத்னம் சிரேஷ்டமான காவியம். ரத்னம்னா சிரேஷ்டம்னு அர்த்தம். சிரேஷ்டமான காவியம் அப்படிங்கிறதும் இதுல தெரியுது. இப்படி ஆச்சரியமான ஒரு காவியத்தை அருள் செய்தார் அப்படிங்கிறது தான் இங்கே திருநாமத்துல நாம பார்த்தோம். ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிற காவியத்தை அருள் செய்தவர் அப்படிங்கிறது முன்னாடி சுபாஷி தேவி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 771வது திருநாமத்துல ஹம்ச சந்தேச விவரித்த பகவத் பிரேம தல்லஜா பகவானுடைய பிரேமத்தை ஹம்ச சந்தேசத்திலே காண்பித்தவர். அது மாத்திரம் இல்ல, பகவான் கிட்ட நமக்கு இருக்க வேண்டிய பிரேமத்தை பற்றியும் ஹம்ச சந்தேசத்தில் காமித்தவர் என்னும் சொல்லலாம். அடுத்த திருநாமத்திலிருந்து அடுத்த கிரந்தங்கள் பார்ப்போம். கவிதா கீத சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.